உறவினர்களிடம் இளையர்கள் மிகவும் எதிர்பார்ப்பது அன்பா அறிவுரையா என்ற தலைப்பில் வெற்றி சூப்பர் டூப்பர் குடும்பம் சார்பில் கடந்த ஆகஸ்ட் 16 தேதி ஸ்ட்ரீம் யார்ட் மற்றும் ஃபேஸ்புக் இணைய மேடையின் வழியாக கோலாகலமாக நடைபெற்றது. லிசா தமிழ் பேச்சாளர் மன்றத்தை சேர்ந்த திருவாட்டி திலகராணி அவர்கள் திட்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பட்டிமன்றத்தை வழி நடத்துவதற்காக 9 மன்றங்களின் பேச்சாளர்கள் உறுதுணையாக இருந்தனர் என்பது பாராட்டத்தக்கதாகும். இவர்கள் அனைவரும் சிங்கப்பூரில் உள்ள தமிழ் பேச்சாளர் மன்றங்களை சேர்ந்தவர்கள் ஆவர். இவர்கள் சென்ற ஆண்டு நடந்த திருவாட்டி திலகராணி அவர்களின் பட்டிமன்றத்திற்கு பக்க பலமாக இருந்தனர். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு மிக சுவாரஸ்யமாக இருந்தது. ஆகஸ்ட் 9 தேதி அன்று சிங்கப்பூர் தனது 55 தேசிய தினத்தை சிறப்பாக கொண்டாடியது. இந்த பொன்னான நாளையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பட்டிமன்ற தலைப்பு பலரின் கவனத்தை ஈர்த்தன. இங்கு முப்படையும் சமுதாயத்தில் இளைஞர்களின் பங்கு மிக அவசியமாகும். குடும்ப பிணைப்பும் முக்கியம். அதனால்தான் மூத்தோரையும் இளைஞர்களையும் ஈர்க்கும் வகையில் தலைப்பு வழங்கப்பட்டது. ஒரு குழு உறவினர்களிடமிருந்து இளைஞர்கள் எதிர்பார்ப்பது அன்புதான் என்று மிக அழகாக வாதாடினார்கள். மறுபக்கம் எதிரணி குழுவினர் இளைஞர்களுக்கு உறவினர்கள் அறிவுரை களஞ்சியமாக இருக்க வேண்டும் என்று கருத்து மலையை பொழிந்தனர். பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சிறப்பாகவும் நகைச்சுவையாகவும் முன்னெடுத்து வைத்தனர். பட்டிமன்றத்திற்கு சிறப்பு சேர்ப்பதற்காக நடுவராக சுந்தரராமன் சிறப்பித்தார். அவர்களின் வழிநடத்தலும் சொல்லாடலும் பலரை கவர்ந்தன. பார்வையாளர்களின் எண்ணிக்கை 2000 இருந்தது. இந்த பட்டிமன்றம் சுமார் 3000 பேரை சென்றடைந்து வெற்றி வாகை சூடியுள்ளது. பட்டிமன்றத்திற்கு பெரிதும் பக்கபலமாக இருந்து ஆதரவு வழங்கிய வெற்றி சூப்பர் டூப்பர் குடும்பத்தினருக்கும் ஏற்பாட்டாளர் குழுவினர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பட்டிமன்றத்தின் நிகழ்ச்சி நெறியாளர் நானாகிய சௌமியலட்சுமி. தேமதுர தமிழோசை உலகமெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும். தமிழால் இணையம் வழி எங்களுடன் இதயத்தால் இணைந்திருக்கும் அனைத்து தமிழ் ஆர்வலர்களையும் சான்றோர்களையும் இப்பட்டிமன்றத்திற்கு வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். இன்றைய கால மாற்றத்தினால் தனி குடும்பங்களாக தனித்தனி தீவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம். இதுவே உறவினர்களிடமிருந்து இளையர்கள் மிகவும் எதிர்பார்ப்பது அன்பா அறிவுரையா என்ற விவாதத்திற்கு ஒரு வித்தாக இருக்கிறது. அன்பிற்கு உண்டோ அடக்கும் தாள் என்பதற்கேற்ப கண்ணதாசனின் வைர வரிகளில் வரும் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் என்ற தன்னிகரில்லா அன்பை ஏ ஆம் உறவினர்களிடம் இருந்து இளையர்கள் மிகவும் எதிர்பார்ப்பது அன்பே என்று ஓர் அணியும் வாழ்வில் சுக துக்கங்கள் ஏற்ற தாழ்வுகள் வரும்பொழுது வீழ்வது எழுவதற்கே என்று கூறி எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரையில் அமைதி இருக்கும் என்ற கண்ணதாசன் வைரவரிகள் கூறும் அறிவுரைகளே ஆம் உறவினரிடமிருந்து இளையர்கள் மிகவும் எதிர்பார்ப்பது அறிவுரையே என்று மற்றொரு அணியும் தங்களின் வாத விவாதங்களை உங்கள் முன் படைக்க இருக்கின்றனர். சபாஷ், சரியான போட்டி. முதலில் நம் சிறப்பு விருந்தினரின் சிற்றுரை. இவர் இயன்முறை சிகிச்சை நிபுணர், மிகவும் கனிவானவர், எப்பொழுதும் முகத்தில் புன்னகை ஏந்திய புன்னகை மன்னன். பொறுமை கடலிலும் பெரிது என்பதை தாரக மந்திரமாக கொண்டு தன் கடமையை செவ்வனே செய்து முடிக்கும் செயல் வீரர். இத்தகைய சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட நம் சிறப்பு விருந்தினர் திரு அருள்குமார் அவர்களை சிற்றுரை வழங்க இணைய மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று இனிய மாலை பொழுதில் அனைவரும் இணைந்திருக்கும் இந்த இணைய மேடைக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இன்றைய இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை நடத்தும் நம்
வெற்றி சூப்பர் டூப்பர் குடும்பத்தின் தலைமை நம் அம்மா திலகராணி அம்மாவின் முழு முயற்சிக்கு இது ஒரு மற்றற்ற ஒரு அளவில்லாத ஒரு நிகழ்வாக அவங்க நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் பல திட்டங்களும் அவர் வைத்திருக்கிறார். அவரை சிறப்பாக செய்வதற்கு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் அவரோடு மட்டுமல்லாமல் அவருடைய அணியில் ஒத்துழைப்பை நல்கி வரும் நம் குழு செயற் வீரர்கள், முக்கியமாக இன்று காலை நானும் பார்த்தேன் அந்த ஒரு நிகழ்வில், அவர்கள் அவ்வளவு அருமையாக ஒவ்வொருவரும் ஒரு தலைமை இல்லாமல் மிக சிறப்பான ஒரு முறையில் சிறந்த செயல் வீரர்களாக செயல்பட்டார்கள். அதை நான் பார்க்கும் பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். ஒவ்வொருவரும் எவ்வளவு ஒரு துணிச்சலோடும் ஒரு துடிப்போடும் அந்த வேலை செய்வதை பார்க்கும்போது மிகவும் நன்றாக இருக்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது மட்டும் இல்லாது இன்றைய போட்டிகளில் பேச வந்திருக்கும் பட்டிமன்ற பேச்சாளர்கள் நம் பேச்சாளர் மன்றங்களில் இருந்து வந்திருந்தாலும் அவர்கள் அனைவரும் அவர்களுடைய திட்டங்களை தயாரித்து பேசுவதை பார்க்கும் பொழுதே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக மேலும் மேலும் நம்முடைய உறுப்பினர்கள் சிறப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய பட்டிமன்ற நிகழ்வை கண்டுகளிக்க உங்களோடு நானும் இருக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி திரு அருண்குமார் அவர்களுக்கு நன்றி. நம் நடுவர் இந்தியாவின் தலை சிறந்த தொழில்நுட்ப கல்லூரி ஐஐடியில் பட்டம் பெற்றவர், பெற்ற தொழில்நுட்ப வல்லுநர், சிண்டாவின் இந்திய வர்த்தக தலைவர்கள் குழுவில் உறுப்பினர், சிறந்த பன்னாட்டு நிறுவனத்தில் 20 வருடங்களாக லாஜிஸ்டிக் பிரிவில் ஆசியா முழுவதும் குறிக்கும் தலைவர், உலகில் 50 நாடுகளுக்கு மேல் சுற்றி பார்த்து வந்த உலகம் சுற்றும் வாலிபர், பட்டய அறிவு, உலக அனுபவ அறிவு, தலைமையத்துவ பண்பு, சிறந்த மேடை பேச்சாளர் ஆகிய சிறப்புகளை தன்னகத்தே கொண்டு நடுவராக இருக்க அனைத்து சிறப்பு அம்சங்களையும் உடையவர் திரு சுந்தரராமன் அவர்கள். என்ன பட்டிமன்றத்தை காண அனைவரும் நீங்கள் அனைவரும் தயாரா? பட்டிமன்றத்தை ஏற்று நடத்த நம் நடுவர் திரு சுந்தரராமன் அவர்களை இணைய மேடைக்கு அழைக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சாமி அவர்களே. இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, குறிப்பாக எனதருமை இளையோர்களே மற்றும் அனைத்து தமிழ் பேசும் சொந்தங்களே, உங்களுடைய பொன்னான மாலை நேரத்தில் எங்களுடன் தொழில் செய்வதற்கு மிக்க நன்றி. இந்த பட்டிமன்றம் சிறப்பாக அமைய இதை பின்னாடி இயக்கிக் கொண்டிருக்கும் தொழில்நுட்ப குழுவுக்கும் ஏற்பாட்டு குழுவிற்கும் சிறப்பு பேச்சாளருக்கும் மேலும் நிகழ்ச்சி ஒத்துழைப்பு நல்கும் தமிழ் பேச்சாளர் மன்ற நண்பர்களுக்கும் எங்கள் பட்டிமன்றத்தில் சார்பாக திறன் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்கு சிறப்பு ரகரங்க, அதுபோல பேச்சு கலைக்கு பத்தி மன்றங்கள். இலக்கிய வழக்குல பத்தி மண்டபம் சொல்றாங்க, பத்தி மன்றமா பத்தி மண்டபமா, அதுக்கு ஒரு பத்தி மன்றம் இருக்கணும் போல இருக்கு. ஆனா காலம் வேகமா ஓடுதுங்க. அந்த பத்தி மன்றம் முடியறதுக்குள்ள இப்போ நம்ம இணைய மன்றமாக மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நம் பத்தி மன்றத்தின் மையமாக இருக்க போவது இளைஞர்கள். ஏன் அப்படி உங்களுக்கு ஒரு கேள்வி ஆகும். இந்த மாதம் தான் சர்வதேச இளைஞர் தினம் கொண்டாடப்படுகிறது. சரியாக சொல்லணும்னா 4 நாட்களுக்கு முன்பாக ஆகஸ்ட் 12. மேலும் கடந்த மாதம் இதழில் வந்த ஒரு செய்தி, சிங்கப்பூர் தலைவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க, சிங்கப்பூர் இளைஞர்களுக்கு மிகவும் வித்தியாசமான வாழ்க்கை விருப்பம் மற்றும் முன்னுரிமைகள் உள்ளன, அதை கவனித்துக் கொள்வது அரசாங்கத்தின் தலையாய கடமை என்று. முக்கியத்துவம் இருவரும் காலம் இளைஞர்கள் காலம் மற்ற நாடுகளைப் போல சிங்கப்பூருக்கும் இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய சூழ்நிலையாகும். ஆதலால் இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க
என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு தெரிந்து கொள்வது ஆபத்து கட்டாயம், அதை மறுக்க முடியாது. எடுத்துக்கிட்ட பாருங்க, இன்றைய கொரோனா காலத்துல முதல்ல அரசாங்கம் லாக்டவுன் அறிவித்தாங்க, அதுக்குள்ள முடிவு வரல. அதால சொல்லிட்டாங்க கொரோனாவோட வாழ பகுதிக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுல திருமண ஆண்களுக்கு இல்லைங்க, அவங்க எப்படி வாழ பழகிக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. இன்னொருதான் ஒரு கடினமான சூழ்நிலை, இதை எப்படி கடந்து போகுது அப்படின்னு தெரியுறாங்க. அதனால எதிர்பார்க்கிறாங்க. அதே வேளையில சமூக இளைஞர் சோசியல் டிஸ்டன்ஸ் தனிப்பட்ட சுகாதாரம் போன்ற அறிவுரையும் தேவைப்படுகிறது. அதாவது அன்பான வார்த்தையும் தேவைப்படுது, அறிவுரையும் தேவைப்படுது. இங்கிருந்து சமூகத்திடம் இருக்கு. சரி, சமூகம் என்பது என்னங்க? சமூகம் என்பது அரசாங்கம், நட்பு, அண்டை வீட்டார் மற்றும் நம் உறவுகள் அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் சமூகம். மேல் நாட்டை பார்க்கும்போது ஒப்பிட்ட அளவில் ஆசியாவில உறவுகளின் நெருக்கம் சற்று கூடுதல், அதுல மேலாண்மை கூடுதல், இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம். அதிலும் குறிப்பாக தமிழ் சமூகத்துடன் இந்த உறவுகளின் நெருக்கம் சற்று கூடுதல். நம்முடைய இலக்கு இறப்புகள் மட்டுமே, இறவுகள் என்பது நம்முடைய பெற்றோர் மற்றும் அவர்கள் மூலமாக நமக்கு ஏற்பட்ட அனைத்து மற்ற உறவுகளும் அடங்கும். உறவுகள் சொல்லுவோம், நல்லா யோசிச்சு பாருங்க. அது மட்டுமா காரணம்? கட்டாயமா இல்லைங்க. நம்மளுடைய அன்பும் காரணம், நமக்கும் அதை வாங்கித்தரணும் ஒரு ஆசை இருக்கு, அது மூலியமா நம்ம அன்பை காட்டுறோம். வாங்கி கொடுத்த அடுத்த நோடு என்ன சொல்றோம்? தம்பி பார்த்து யூஸ் பண்ணுப்பா, யூஸ் கேர்ஃபுல்லின்னு சொல்றோம், ஒரு ஒரு அறிவுரையும் சொல்லி கொடுக்குறோம். சில பெற்றோர்கள் சற்று மேல போய் பேரண்டல் கண்ட்ரோல், கண்டிப்பு 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 கொண்டு வராங்க, அதை நம்ம கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. சரி, நம்மளுடைய வீட்டில் பார்த்தாலும் அன்பும் காட்டுறோம், அறிவுரையும் கொடுக்குறோம். நம்ம வீட்லயே இவ்வளவு யோசிக்கும் போது ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள் அது என்ன பண்ணும்? இதை விட அதிகமா சிந்திக்கும். அவருடைய வாடிக்கையாளர் யாரு? என்ன மாதிரி ஆளுங்களா? கட்டாயமா கிடையாதுங்க. இளையர்கள் தான் அவங்களுடைய வாடிக்கையாளர்கள். அவங்களுக்கு என்ன தேவை என்பதுதான் அவங்களுடைய தலையாய சிக்கல், அது தீர்க்கதான் அவங்களுடைய முக்கிய கடமை. அதால மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள்லாம் யோசிச்சு பார்த்தாங்க, இளையவர்களுக்கு ஒரு ஒளி வாங்கி, அதாவது வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் வச்சுக்கங்களேன், அதை உருவாக்கணும் முடிவு பண்ணாங்க. அப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு பெரிய மார்க்கெட் ரிசர்ச் பண்ணாங்க. அதில் அங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அந்த ஒளி வாங்கி அல்லது அந்த குரல் அசிஸ்டன்ஸ் சொல்லுவோமா, அது ஒரு நளினமாக, மென்மையாக, இனிமையாக, ஒரு பெண் தன்மை கூடிய, கேட்ட ஒன்று ஒரு பரவசம் ஏற்படுத்துகிற, ஒரு மயிலிறக வருடரா போல இருக்கணும், கேட்ட ஒன்று ஒரு மெல்டவுன் ஆகணும், அந்த மாதிரி ஒரு குரல் தேவை. அப்போதான் இளைஞர்கள் அதை விரும்புவாங்கன்ட்டு நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இதை புரிஞ்சு இந்த அடிப்படையில் தான் அமேசான் நிறுவனம் அலெக்சாவையும், ஆப்பிள் நிறுவனம் சிரியையும், மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கொர்டானாவையும் உருவாக்குனாங்க. நீங்கள் இப்போ அதை யோசிச்சு பாருங்க, அந்த செயலிகள் அல்லது அந்த ஆப்ஸ் அதோடைய வாய்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு மயிலிறக வரைஞ்சி கொடுத்த மாதிரி ஒரு மெல்லோடோன் வாய்ஸாக இருக்கும். அப்போது இந்த வாய்ஸ் கொடுத்து இந்த அன்பை கொடுத்தாலே போதுமா? கட்டாயமா இல்லைங்க. இளையவர்கள், இளைஞர்கள் அந்த அளவுக்கு எளிமையான கஸ்டமர் கிடையாதுங்க, அவங்க கடுமையானவங்க. பாருங்க, அடுத்து இணையத்துக்கு போறாங்க இளைஞர்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தேடுறாங்க கூகுளில், ஒரே ஒரு வார்த்தையை தான் அவங்க தட்டச்சு பண்ணியிருப்பாங்க, டைப் பண்ணியிருப்பாங்க. உடனே கூகுள் ஒரு அஞ்சு வார்த்தையை அடிச்சுலாம் காட்டும், இதெல்லாம் இதெல்லாம் இருக்குதான்னு கேட்டோம், தவறாக ஒரு வார்த்தையை டைப் பண்ணியிருப்பாங்க, அதுலேயே என்ன சொல்லணும், கூகுள் அதுவே கரெக்ஷன் பண்ணி டிட் யூ மீன் திஸ் அப்படின்னு கேட்கும்.
இதெல்லாம் தேவையில்லாம கேட்ட அறிவுரை தான். அதுவே அறிவுரை சுயமா கொடுக்குது கேட்காமே. ஆனா அதைதான் இளைஞர்கள் விரும்புறாங்க. ஏன்? அப்பதான் அவங்க தேடுதல் சீக்கிரமா நடக்குது, அவங்களுக்கு வேண்டிய தகவலை சிறிது காலத்திலே கிடைச்சிடுது, அவங்களுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்யுது. அந்த அடிப்படையில தான் கூகுள் நிறுவனம் இது கேட்காமையே வந்த அறிவுரைனா கூட வச்சிருக்காங்க. ஏன்னா இளைஞர்களுக்கு அது பிடிச்சிருக்கு. சரி, இப்ப இணையத்தை பேசின பிறகு நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம உறவுகளை பார்க்கணும். இந்த உறவுகள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா, இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் உறவுகளை பார்த்தாலும் பயந்து ஓடுறாங்க. ஏன் அப்படி ஓடுறாங்க? அந்த காலத்துலலாம் இளைஞர்களுக்கு வெளியே இளைஞர்கள் சுற்றிட்டு இருக்கும்போது வேவு பார்த்துட்டே இருப்பாங்க, அதுக்கு ரொம்ப கஷ்டங்க. ஏதாவது இடத்துல எப்போனாதான் மாட்டுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அவங்க வந்து ஒரு ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி இணையத்தில் நிறைய வழியில் அவங்களால கட்டாயமாக ட்ரேஸ் பண்ண முடியுது. அதால் அவங்கள பார்த்தாலே தெரிச்சு தெரிச்சு ஓடுறாங்க. இப்போ உறவுகள்லாம் உளவுத்துறையாக மாறிட்டாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஃபேஸ்புக்கில் போய் அவங்க ப்ரொஃபைலை பார்க்கறது, அவங்களே மறந்து போன நிகழ்வுகளை எடுத்து கிண்டி கிளறது, இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்தது இளையர்களுக்கு. அவங்க அப்படியே இன்ஸ்டாகிராம்னு போயிட்டாங்க. அது என்ன கிராமம்னு தெரியலங்க, எனக்கெல்லாம் புரியல. அப்படி தான் ஒரு நாள் என்னுடைய அண்ணன் பையனுக்கு பார்த்தேங்க அவன் ப்ரொஃபைல் பிக்சரை. சோஃபியா ஒரு பொண்ணோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அப்படியே எனக்கு ரத்தம் கொதிச்சிருச்சு. டே, யார் அந்த பொண்ணு, பார்த்தா வெள்ளக்காரி மாதிரி இருக்கான்னு கேட்டேன். உடனே அவன் சொல்கிறான், சித்தப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியல, அது வந்து ஒரு ரோபோன். டே, என்கிட்டயே கதை அழைக்கிற, அது பொண்ணுடா ரோபோன்றேன். சோஃபியான்றது மனித மாதிரியே இருக்கிற ஒரு ரோபோ சித்தப்பா, இது கூட அவங்களுக்கு தெரியல அப்படின்னா. அப்புறம் தேடி பார்த்தா ஆமாங்க, அவங்க தாங்க கரெக்டாக சொல்கிறாங்க. என்னுடைய தம்பி பையனுக்கு ஒரு முறை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ரிக்வஸ்ட் அனுப்பிச்சேங்க, அவன் ஃப்ரெண்டாகவே ஆட் பண்ணிக்கல. 5 மாதமா ஏதாவது ஒரு கதையை சொல்லிகிட்டே இருக்கான், ஃபோன் ரிப்பேர், இன்டர்நெட் இல்லைன்னு, நம்புற மாதிரியா இருக்கு. ஏன் இப்படி பயந்து போகிறாங்கன்னு அவங்களே கேட்டேங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்க, சாரி, இந்த உறவுகள் என்ன பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் ஃபேமிலி குரூப் உருவாக்கிடுறாங்க, அதில் வந்து எங்களை ஆட் பண்ணி விட்டுறாங்க. அவங்க ஆட் பண்ணவும் இளைஞர்கள் வெளியே போகிறதும் இதே நடக்குது. டெய்லி அவங்க ஆட் பண்ணுறாங்க, டெய்லி வெளியே போகிறாங்க, அவங்கள பிடிச்சி பிடிச்சி உள்ளே வைக்கிறாங்க. எப்படி இருக்குன்னா, அந்த காலத்தில் வந்து வெளியே இருந்து நம்மளுடைய உறவினர் வந்தாங்கன்னா, தம்பி வெளியே வாடா பேசணும் அவங்களன்னுவாங்க, ஆ வரேன் வரேன்னு சொல்லிட்டே இருப்போம். அந்த மாதிரியே இருக்குது. நான் ஒரு முறை கேட்டேன் ஒரு இளைஞரை பார்த்து, ஏன்பா இந்த குரூப்லேருந்து வெளியே போகிற, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அவன் சொன்னான், முள்ளோர்கள் முட்டால் இல்லை, அப்புறம் வந்து இதை இந்த நீரை குடித்தா கொரோனா போயிடும், இந்த மந்திரம் சொன்னால் கொரோனா 8 அடி தள்ளி போயிடும், இப்படிலாம் பார்த்தா கண்ணுலேருந்து ரத்தமே வருதுங்கன்றாங்க. சரி, இந்த இணையத்துலேருந்து நிகழ்வுக்கு வருவோம், ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு வந்து பார்ப்போம். பார்த்தா ஒரு திருமணத்துக்கு போய் பாருங்கள், சொந்தக்காரன் வருவான், எதுக்கு வந்திருக்க தெரியுமா, எதுக்கு வந்திருக்க, சண்டை போடுறதுக்கு வந்திருக்கேன்னுவான். டேய், அதுதான் தெரியுமே, என்ன சண்டைன்னு சொல்லுனா, ஒரு முறை சொல்கிறான் என் பேரையே பத்திரிக்கையில் போடலன்றான், பத்திரிக்கையில் பேரை போட்டால் ஃபாண்ட் சின்னதாக இருக்குன்றான். சரி, அதையும் ஒழுங்காக பண்ணி போட்டு அவன் சொல்கிறான், சாப்பாடில் 7 ஐட்டம் வைக்கணும், 6 தான் வச்சுருக்கேன், நம்ம சமூகத்து இதெல்லாம் கிடையாதுன்னு ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிச்சி சண்டை போடுறதுக்குன்னே வரானுங்க கல்யாணத்துக்கு. ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே நமக்கு ஒரு கோபம் வரலாங்க, இப்படிப்பட்ட உறவுகள் நமக்கு தேவையா அப்படின்னு தோணலாம். அப்படி சொல்ல முடியாதுங்க, உறவுகள் நமக்கு தேவை. அவன் கூட எவ்வளோ சண்டைப்பட்டாலும் சிக்கல் இருந்தாலும் நம்ம வாழ்வில் அவங்க தவிர்க்க முடியாதவங்க, பின்னி பிணைந்தவர்கள். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நமக்கு ஒரு வாழ்வோ தாழ்வோ ஏற்படும் போது அந்த இளைஞர் அந்த உறவுகள் தான் வந்து முன்னாடி நிற்கும். தான் ஆடாவிட்டாலும் சதையாடும்னு சொல்லுவாங்க. அந்த உறவு தான் வந்து கண்ணீர் சிந்தும், அன்பு பொழியும், அறிவுரை கொடுக்கும், கீழே விழும்போது தூக்கி விடும். இப்படி பல காரணத்தாலும் உறவை நம்ம விட்டு கொடுக்காம இருக்கும். அதால தான் நம்ம இவந்தோ வெளியே சொல்லிக்கலாம் உறவுகள் மேலே கோபப்பட்டா கூட, மனதளவு நம்ம ரசிக்கிறோம் உறவுகளை. அதால தான் உறவுகள் செதைஞ்சு போகாமல் இன்னமும் தமிழ் சமூகத்தில் இருக்குது. அதால் உறவுகிட்ட இருந்து இளைஞர்கள் கட்டாயமாக அன்பையும் அறிவுரையும் எதிர்பார்க்குறாங்க, அதில் ஐயமே இல்லை. இப்போ நமக்கு இருக்க சிக்கல் என்னென்னா, இதில் எதை கூடுதலாக எதிர்பார்க்குறாங்க, அதுதாங்க இப்போ நம்முடைய சிக்கல். அந்த வினாக்கு விடை தேடுறது தான் இந்த பட்டிமன்றத்தின் நோக்கம். அதுக்காக 6 பண்பட்ட பேச்சாளர்களை கூப்பிட்டுருக்கோம். 2 பிரிவாக பிரிஞ்சு பேச இருக்க போகிறாங்க, வாதம் செய்ய போகிறாங்க, நம்ம செவிக்கு விருந்தாகி நம்மை சிரிக்க சிந்திக்க வைக்க போகிறாங்க. இந்த முதல் பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அன்பே, அதாவது உறவினரிடமிருந்து இளைஞர்கள் மிகவும் எதிர்பார்ப்பது அன்பே அப்படின்னு பேச வந்திருக்காங்க மகாஜபின், தியாகராயன், மைக்கேல். ஏன்பா அன்பே சொல்றீங்கன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, ஐயா இந்த காலத்துல யார் யார் அறிவுரை எல்லாம் விரும்புறாங்க,
அறிவுரைனால ஓடி போயிடுறாங்க. இன்றைய இணைய உலகத்துல நமக்கு இருக்கிறதே கொஞ்ச நேரம், அந்த நேரத்துல போய் நம்ம போய் வந்து அறிவுரையை சொன்னா அவன் அடுத்த முறை போன் பண்ணா எடுக்க மாட்டான். அந்த சிக்கல் எல்லாம் தவிர்க்கணும். அவங்களுக்கு இருக்க கொஞ்ச நேரத்துல ஒரு அன்பா இணக்கமா பேசி அவங்க மனதை கவர்ந்து அவங்க அவங்கள ஒரு இலகுவா ஆக்குறதாங்க நம்மளுடைய நோக்கம். அறிவுரைகள்லாம் கிடையாதுன்னு ஆணித்தரமா சொல்றாங்க நம்ம மகாஜபினும் மைக்கேலும் தியாகராஜனும். ஓ, அதுதான் உண்மையா இருக்க போலவும் நம்ம நினைக்கும் போது இந்த பக்கம் ரங்கப்பிரசாத்தும் அன்பு செல்வியும் ஹரிபாபு என்ன சொல்றாங்கன்னா, இல்லை நடுவர் அவர்களே, இன்னைக்கு நிலைமையில அன்புலாம் தேவையில்லைங்க, அவங்களுக்கு தேவை அறிவுரை தாங்க. ஏன்னா வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையுமே அனுபவத்துல கத்துக்க முடியாதுங்க, எல்லாத்துக்கும் நம்மளுக்கு நேரம் இல்லை. அதெல்லாம் ஏற்கனவே அனுபவப்பட்டவங்க இருந்து அறிவுரையா வாங்கி வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்திக்கணும். அந்த காரணத்தால தான் அறிவுரை தான் அவங்களுக்கு இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் தேவை. அன்பெல்லாம் வச்சு வாழ்க்கையில முன்னேற முடியாது, அவங்க வாழ்க்கைக்கு உறுதுணையா இருக்க போறது அறிவுரை தான்னு ஆணித்தரமும் ஆதரவு வர்றாங்க. சரி, இதை கேட்டா இதுவும் சரியாதான் தோணுது நமக்கு. சரி, இப்ப ரெண்டு அணியையும் கூப்பிட்டு பேசிட்டா நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருங்க. உண்மையாலுமே அன்பா அறிவுரையா ரெண்டுமே தேவை, எது கூடுதலா தேவைன்ற கேள்விக்கான வினாவை நம்ம எழுப்பி அவங்க கிட்ட இருந்து விடையை பெற்று விடலாம். சரி, இப்ப முறைப்படி நம்ம பட்டிமன்றத்துடைய முதல் பேச்சாளரை அழைக்க போறோம். நம்முடைய முதல் பேச்சாளர் அன்பே என்ற அணியின் தலைவர் மகாஜபின் அவர்கள். இவர் ஒரு ஆசிரியர் மற்றும் தொழில் முனைவோர். கடந்த 18 ஆண்டுகளாக கல்வித்துறையில் ஏ ஸ்டார் அச்சுவர் எஜுகேஷன் என்ற கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் இயக்குனர். எரிகின்ற விளக்கால் மட்டுமே இன்னொரு விளக்கை எரிய வைக்க முடியும். உன்னில் தேடு, உன்னுள் விதை, உன்னை உருவாக்கு என்பது இவரால் உருவாக்கப்பட்ட புதுமொழிகள். சிங்கப்பூரில் 10க்கும் மேற்பட்ட அமைப்புகளில் முக்கிய பொறுப்பு வகிக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, சிங்கப்பூர் எல்லா தமிழ் நிகழ்வுகளும் நீங்க போனா கட்டாயம் மகாஜபின் பார்க்கலாம். அவங்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களுடைய பங்கேற்பும் கட்டாயமா இருக்கும். இப்போ அன்பே, அதாவது உறவினரிடம் இளையவர்கள் மிகவும் எதிர்பார்ப்பது அன்பே என்று பேச மகாஜபினை அழைக்கிறேன். இணைய மேடைக்கு வாங்கம்மா. நன்றி நடுவர் அவர்களே. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்னை தாங்கும் மண் கூட தமிழ் மணந்து வேக வேண்டும். இதுவே இந்த தமிழச்சியின் முதல் நோக்கம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அறுவை சிகிச்சை பயன்படுத்தப்படும் கத்தியை போல இளையோர் நலனுக்கு பயன்படும் யுக்தியை கொண்டு நடத்தப்படும் இந்த பட்டிமன்றத்திற்கு ஒரு இளைஞனே நடுவராக இருப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அன்பான நடுவர் அவருக்கும். அடுத்து மாயாண்டி குடும்பத்தார் படத்துல வருவாங்க பாத்தீங்களா, அண்ணன் தம்பிங்க பாசம், அது போல அன்புதான் எல்லாம் என்று எனக்கு அடுத்ததாக பேச வந்திருக்கும் பாசக்கார தம்பிகளுக்கும். அடுத்து அடிக்கடி அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க வெறும் தாசா இல்ல லாடுலவுக்கு தாசா என்று கேட்கிற அளவுக்கு உரை உரையாக அறிவுரை வழங்க வந்திருக்கும் என் எதிரணியின் அறிவுரையாளர்களே, உங்களுக்கும் மேலும் உங்கள் அன்பு உள்ளங்களால் என்னை உற்சாகப்படுத்தும் ஊக்கப்படுத்தும் வந்திருக்கும் உலகவாழ் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் மகாஜபினின் அன்பான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, இன்னையோட தலைப்பு உறவினர்களிடம் இளையோர்கள் மிகவும் எதிர்பார்ப்பது அன்பா அறிவுரையா. இதுல என்ன சந்தேகம், அன்புதான் நடுவர் அவர்களே. அன்பு என்பதே தெய்வமானது, அன்பு என்பதே இன்பமானது. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? இந்த பாட்டு வரும்போது நடுவர் அவர்களே நீங்களும் பிறக்கல நானும் பிறக்கல, அன்புதான் என்றென்றைக்கும் நிரந்தரம். சரி, நீ நான் போல சொல்லி பாருங்க, உதடு ஒட்டாது, அறிவுரைன்னு சொல்லி பாருங்க வாய் உலையிடும், அன்புன்னு சொல்லி பாருங்க நடுவர் அவர்களே உதடுகள் ஒட்டும். அது போல அன்பு என்பது உள்ளே உணரப்படுவது, அன்பு என்பது உள்ளே தேடுவது. நமக்கு கண்டிப்பாக கொடுத்தோம் என்றால் அதற்கு பலன் அதிகம். நடுவர் அவர்களே, அன்பு மட்டும்தான் இளையோர்களை நெறிப்படுத்தும் நான் சொல்றேன், எப்படின்னு நீங்க இப்ப என்கிட்ட கேட்கணும்.
நீங்க சொன்னதே தான் நடுவர் அவர்களே, கல்வித்துறையில மாணவ மாணவிகளான இளையோருக்கு மீது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு தேவை அன்பா அறிவுரையான்னு கேட்டீங்கன்னா அன்புதான் நடுவர் அவர்களே. ஒரு இளைஞன் எப்ப நம்ம பேச்ச கேட்பான்? அவனுக்கு நம்ம மேல அன்பு இருக்கணும். அதே போல ஒரு உறவினர் எப்போ அறிவுரை சொல்வாங்க? அந்த இளைஞன் மேலையும் அந்த உறவுகள் மேலையும் அன்பு இருந்தா மட்டும்தான் நடுவர் அவர்களே அவங்க அறிவுரை சொல்ல முடியும். இது வந்து நிதர்சனமான உண்மை. நீங்க பாருங்க நடுவர் அவர்களே, நம்மள மாதிரி இப்ப உள்ள இளைஞர்கள் வந்து இருக்கதில்ல, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு பாடுற இளைஞர்களா இப்ப இருக்காங்க? இல்ல நடுவர் அவர்களே, இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் சொந்தம் பந்தம் யாருன்னே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அவன் எதிர்பார்க்கறது அன்பு மட்டும் தானே தவிர வண்டி வண்டியான அறிவுரை கிடையாது நடுவர் அவர்களே. நீங்க அன்பா பேசினாலே 5 நிமிஷத்துக்கு மேல பக்கத்துல உட்கார மாட்டான். இதுல நீங்க அறிவுரை கொடுத்தீங்கன்னா எஸ்கேப் தான். இதுல நம்ம உறவினர்கள் இன்னொரு பெரிய தப்பு பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு இளைஞன் ஏதாவது ஒரு புது முயற்சி செஞ்சு தோத்துட்டானோ இல்ல பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல ஓடி வந்து வண்டி வண்டியா அறிவுரை தான் சொல்லுவாங்க. ஆனா அதே இளைஞன் ஒரு பரீட்சைக்கு போகும்போதும் சரி இல்ல ஒரு தொழிலை தொடங்கும் போதும் சரி அவனுக்கு ஊக்குவிக்க தோள் தட்ட மாட்டாங்க நடுவர் அவர்களே. அடுத்து நம்ம வசூல் ராஜா MBBS படம் மாதிரி கட்டிப்பிடி வைத்தியமான அன்பான கட்டிப்பிடி வைத்தியத்தை கொடுத்தும் ஊக்குவிக்க மாட்டாங்க நடுவர் அவர்களே. ஆனா அறிவுரைன்ற பேர்ல டார்ச்சர் பண்ணுவாங்க. அதே போலதான் இன்னைக்கு என்னோட எதிரணி வந்து அறிவுரை அறிவுரைன்னு சொல்லி ஆப்பு வாங்க அப்ளிகேஷன் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். சரிதானே நடுவர் அவர்களே? மிக சரி. பொதுவா நம்ம அன்பு கொடுத்தோம்னா நடுவர் அவர்களே அது வந்து ஒருத்தர் வந்து பொதுநலவாதியாக்கும். அறிவுரையே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவர்களை சுயநலமாக்கும். அன்புக்கு ஒரே புத்தி தான் நடுவர் அவர்களே, அதுதான் இரக்க புத்தி. அன்பு என்பது அருவி போல, அறிவுரை என்பது ஒரு கருவி போல. அந்த கருவியை அந்த ஆயுதத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும் நடுவர் அவர்களே. ஏனென்றால் அன்பு மட்டும்தான் கண் இல்லாதவங்களால பார்க்க முடியும், காது கேட்காதவங்களால கேட்க முடியும், மாற்றுத்திறனாளிகளால கூட உணர முடியும் நடுவர் அவர்களே. அதுக்குதான் உங்ககிட்ட நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், அன்பு என்ற ஆயுதத்தை சரியாக பயன்படுத்திய கதை. கடவுளுக்கு அடுத்தபடியாக உலகிற்கு வெளிச்சத்தை தந்த தாமஸ் ஆல்வா எடிசனோட கதை தான் நடுவர் அவர்களை சொல்ல போறேன். அவர் குடும்பத்தில் 7வது பிள்ளை. அவருக்கு சரியா காது கூட கேட்காதான். பள்ளியிலிருந்து பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு ஒரு கடிதத்தை அனுப்பிட்டாங்க. அந்த கடிதத்தை அவங்க அம்மா எடுத்து படிச்சாங்க நடுவர் அவர்களே. புள்ள வந்து கேக்குது, அம்மா என்னம்மா அப்படின்னு. அதுக்கு அவங்க அன்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? பா, நீ வந்து ரொம்ப அறிவாளியா, உனக்கு வந்து அளவுக்கு அதிகமான நல்ல பண்புகள் எல்லாம் இருக்கான், அதனால நீ பள்ளிக்கு வந்து படிக்க வேணாமா, நீ வீட்டுல இருந்தபடியே படிச்சா போதும் அப்படின்னு அன்பா சொன்னாங்க நடுவர் அவர்களே. அவங்க இப்போ உள்ள உறவினர்கள் மாதிரியோ அறிவுரை அறிவுரை நீயே படிக்கல நீயே வகுப்புல எப்படி இல்லைன்னு சொல்லி இருந்தா இன்னைக்கு எடிசன் மாதிரி ஒரு அறிவாளிய நம்ம அவர்களே பார்த்திருக்க முடியுமா? ஏனென்றால் மனித சமுதாயத்திற்கு மிகவும் தேவைப்படுற பண்பு என்னன்னா அன்புதான் நடுவர் அவர்களே. இன்றைய இளைஞனுக்கும் அன்புதான் தேவை என்று கூறி எதிரணிக்கு ஒன்னே ஒன்னு கடைசியா சொல்லிக்கிறேன். உங்களை போல கூடி கரைகின்ற காக்கா கூட்டம் எங்கள் கூட்டம் அல்ல, அன்பாக மேகமூட்டம் சேர்ந்து பொழியும் மழை என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி செவிமடித்த உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம். நன்றி நன்றி மகாஜவின், நல்ல ஒரு அருமையான ஒரு தொடக்கம் கொடுத்திருக்காங்க. முதல் ஒரு பெண் பேசினா அந்த இடம் கலகலப்பாக்குன்னுவாங்க, அதை சரியா பூர்த்தி பண்ணிருக்காங்க மகாஜவின். மாயாண்டி குடும்பத்தார், லார்டு லபதாஸ் நிறைய போயிருக்கு. அன்புதான் தேவை, அறிவுரையை சொல்ல முடியுமான்னு கேட்கறாங்க, நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, கட்டிப்பிடி வரை தான் தேவைப்படுதுன்றாங்க, அறிவுரை டீமுக்கு ஆப்பு வைக்கிற காத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல கேள்வி, பொதுநலம் சுயநலம் இதெல்லாம் எதிரணி குறிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். அன்பு என்ற ஆயுதம் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு சரியா அவங்க பயன்படுத்தினது. சரி,
இந்த கேள்வியெல்லாம் எதிர்கொள்றதுக்கு ஒரு சிறப்பான ஒரு பேச்சாளர் நமக்கு தேவைப்படுறாங்க. ஏன்னா ஒரு வலுவான கேள்விகளை வச்சிருக்காங்க அன்பு என்ற அணியில. அதை வழி அந்த கேள்விகளை சமாளித்து அறிவுரையே என்ற அணியை முன்னெடுத்து செல்வதற்கு வராரு ரங்கப்பிரசாத் அவர்கள். ரங்கப்பிரசாத் வந்து முதுகலை மேலாண்மை பட்டம் எம்பிஏ பட்டம் பெற்றவர். மென்பொருள் துறையில் மேலாளராக இருக்காரு, கிளவுட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். பட்டிமன்றம், வழக்காடு மன்றம் மற்றும் பல பேச்சாளர் மன்றங்களில் பேசிய அனுபவம் உண்டு. 2016 ஆண்டுக்கான பேச்சாளர் மன்ற பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்றவர். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மனிதர் தான் சிறப்பாக இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்து அறிவுரை அணையை தூக்கி நிறுத்தப்படுறாரு. வாங்க ரங்கப்பிரசாத் பேசுங்க. நன்றி நடுவர் அவர்களே. இணையமொழி இணைந்திருக்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மகாஜிபின் வந்து பாடினாங்க, என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்டு போயிருக்காங்க. நீங்க சொன்னது 2-2 புள்ளியை மொத்தம் நான் எடுத்துட்டு நான் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு நான் அப்புறம் என்னுடைய உரைக்குள்ள போறேன். இந்த கட்டிப்பிடி வைத்தியம் என்னமோ ஒரு படத்தோடைய தொகுப்பு மாதிரி அவங்களோட பேச்சு இருந்தது. கட்டிப்பிடி வைத்தியம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. இப்போ ஒருத்தர் இன்டர்வியூக்கு போறான் அப்படின்னா இன்டர்வியூ நல்லா பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு கட்டிப்பிடிச்சு அனுப்பிச்சா போதுமா? இல்லை இன்டர்வியூல இந்தந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, இதை நீ இப்படி கையாளான்னு சொல்லி அவனுக்கு அறிவுரை பண்ணி அனுப்பிச்சா போதுமா? தெரியல, இந்த பட்டிமன்றத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நான் இப்படிலாம் தயாரிச்சிருக்கேன், இது போதுமா போறாதான்னு சில பேர்கிட்ட அறிவுரை கேட்டுட்டு அந்த அறிவுரையை வாங்கிட்டு பட்டிமன்றத்துல வந்துட்டு வாங்கின அறிவுரைங்கிற தப்புங்கிற மாதிரியே பேசுறாங்க. இது வந்து அவங்க எங்களுக்கு ஆப்ப வச்சுக்கல, சொந்த காசு சூனி வச்சுப்பாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, கிட்டத்தட்ட அது மாதிரிதான் அவங்க பண்றாங்க. அப்புறம் ரெண்டாவது சொல்றாங்க தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அது அதோட ஒரு பார்ட் உஷாரா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல் பார்ட்டை மட்டும் அவங்க எடுத்துட்டு ரெண்டாவது பார்ட் விட்டுட்டாங்க. சரி, அவருக்கு காது கேட்கல, பள்ளியிலேருந்து அனுப்பிச்சுட்டாங்க பாதியில், அதெல்லாம் உண்மைதான். அதுக்கப்புறம் என்னமா நடந்துச்சு, அவர் நீ ப்ராகிரஸ் போர்ட்ல தப்பா போட்டிருக்காங்கப்பா, நீ வந்து வாழ பிறந்தவன், நீ அப்படி இப்படிலாம் சொன்ன, அதுக்கு அதோட விட்டுட்டாங்களா? அதுக்கப்புறம் அவருக்கு அறிவுரை கொடுத்து அவர் மெம்மேலும் வளர்த்து அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆக்கின, அதெல்லாம் எங்க நடந்தது? அதெல்லாம் அன்புல இவங்க என்ன பண்றாங்க, எது நமக்கு சாதகமோ அதை மொத்தம் எடுத்துக்கிட்டு மீதி உள்ளதை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த அன்புதே அதான் ப்ராப்ளம். அதனால அவங்க சொல்றத வந்து இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டேக் தி பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படிம்பாங்க, அது மாதிரி முழுசா நம்ம நம்ப முடியாது. அன்பு இருக்கிற இடத்துல கொஞ்சம் பசப்பும் இருக்கும் நடுவர் அவர்களே, அதனால நமக்கு தெரியாது கிடையாது, நீங்க பாத்துக்கோங்க. அப்புறம் ஏதோ அறிவுரைனா அது ஏதோ உலகத்துல ஒரு பெரிய கெட்ட வார்த்தை மாதிரியும் அது யாரும் ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்குறாங்க. முதல்ல அறிவுரைனா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அறிவுரை இன்றைய இளைஞர்களுக்கு மறைமுகமாக கிடைக்கும் ஒரு அனுபவம். ஏன்னா பார்க்கறதுக்கு வெளியில இருந்து பார்க்கறதுக்கு அது வந்து ஒரு பலாப்பழ மாதிரி முட்களாக இருக்கலாம், ஆனால் அந்த அதற்குள் ஒரு சுவை, ஒரு சுவையா ஒரு சுலை இருக்கு, அது சுவை வந்து சுகமா இருக்கு அப்படிங்கும் போது அப்ப ஒவ்வொரு அனுபவத்துக்குள்ளும் ஒரு விதமான பாடம் ஒளிந்து இருக்கிறது. இதை வந்து இளைஞர்களுக்கு புரியற மாதிரியும் பிடிக்கிற மாதிரியும் சொன்னா யாரு வேணாம் சொல்ல போறது கிடையாது. இல்லைன்னா வாழ்க்கையில நமக்கு வந்து வரப்போற பாடம் வந்து ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு நம்ம பட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பட்டு தான் தெரிஞ்சுப்போம் அப்படின்னா அதோட வழிகள் அதிகம், நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னா அதோட வழிகள் குறைவு. இதைத்தான் நாங்கள் முன்னேற்றம் தோத்து அவங்க சொல்றது மாதிரி வெறும் அன்பை மொத்தமே வச்சா அன்பு வந்து வழி நடத்தும். அவங்க சொல்ற ஒரு விதத்துல நான் ஒத்துக்கிறேன், ஆனா வழி நடத்துறது மொத்தம் போதுமா? வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கும் நம்ம இலக்கை அடைவதற்கும் எது தேவை? அங்க அறிவுரை தான். இப்ப இருக்கிற இளைஞர்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க நடுவர் அவர்களே, அவங்களுக்கு தெரியுது நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்டு கல்லூரியோ இல்ல பள்ளியோ முடிச்சுட்டு வெளில வரும்போது என்னென்ன மாதிரி இடர்பாடுகள் நமக்கு வெளியே காத்திருக்கு. உலகம் வந்து நம்ம நினைக்கிற இடத்துல நம்மளை வச்சு அழகு பார்க்குற மாதிரி உலகம் கிடையாது, ரொம்ப ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு அப்படிங்கும் போது அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி. அப்ப நம்ம என்ன நம்ம பெரியவர்கள்ட்ட முதிய இல்ல உறவினர்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, இத மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை நீ ஃபேஸ் பண்ணியிருந்தா என்ன மாதிரி பண்ணிருப்ப, உன்னுடைய அறிவுரை தான் சொல்லுங்கிறாங்க. அப்படிங்கும் போது ஒரு எல்லைக்கு அப்புறம் போகும்போது அறிவுரை தான் வந்து அவங்களுக்கு மேம்படுத்தும் தவிர்த்து வெறும் அன்பை மொத்தம் வச்சா அது கண்டிப்பாக பயனிருக்காது. நடுவர்களே நான் உங்களே ஒரு உதாரணமா எடுத்துக்கிறேன். உங்களை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க இவங்க வந்து 20 வருஷமா வேலை பார்க்குறாங்க, பல பொறுப்புல இருக்காங்கன்னு. நீங்க முன்னாள் இளைஞரா இருக்கும்போது, இப்பவும் நீங்க உருவத்திலையும் உள்ளத்திலையும் இளைஞர் தான், ஆனா வயதளவுல முன்னாள் இளைஞரா இருக்கும்போது உங்களுக்கு எது உதவி பண்ணுது? அன்பா சுந்தரராமன் நீ ரொம்ப நல்ல பையன்பா, நல்லா பண்ணணும் அப்படின்னு வெறுமை ஒரு வார்த்தை ஜாலத்துல மொத்தம் பேசுறதா, இல்ல சுந்தரராமன் இந்தந்த மாதிரி படிப்பு நீ படிப்பா இந்த மாதிரி முன்னேறலாம் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்த அறிவுரையா? நீங்க உடனே எனக்கு பதில் சொல்ல வேணாம்,
நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. உங்க தீர்ப்புக்கு கண்டிப்பா இது ஒரு முக்கியமான புள்ளியா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்புறம் மகாஜீவன் பேசும்போது அவங்க என்னமோ ஒரு படத்தின் கோர்வையாக அஞ்சாறு பாடலை பாடிட்டு போன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அவங்க சொன்னது எல்லாமே, அவங்க பாடின பாடல் எல்லாமே ஒரு அறிவுரை தான். அவங்க என்ன பாடலை பாட்டினாங்க, திருக்குறள் அதை மேற்கோள் காட்டுறாங்க, சினிமா பாட்டில் மேற்கோள் காட்டுறாங்க. அந்த மேற்கோள் எப்படி நமக்கு திணிக்கப்படுது, அதுவும் ஒரு அறிவுரை தானே. இப்ப இலக்கியத்தில் முக்கியமான பயன் என்ன நடுவர் அவர்களே, நம்ம வந்து திருக்குறளா இருக்கட்டும், இல்ல ஔவையாருடைய பாடலா இருக்கட்டும், இல்ல எது வேணா இருக்கட்டும், அது மக்களுக்கு காலங்காலமாக சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை தான். சொல்லு விதத்துல வேணா வேறுபாடு நம்ம தோத்து, ஆனா அந்த அறிவுரை தான் வந்து கண்டிப்பாக இன்றைய இளைஞர்களுக்கு தேவைப்படுது. அதை சொல்ற விதத்தில் சொன்னால் கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்ப சூழல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இதை வந்து நம்ம பேசி ரொம்ப புண்ணியம் கிடையாது. அதாவது அன்புல என்ன ஒரு சின்ன பார்வை எனக்கு என்னன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல போச்சுன்னா அன்பை வந்து இளைஞர்கள் வந்து தப்பா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவதற்காக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இதை நான் ரொம்ப ஒரு ஆழமா ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன். நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், எனக்கு அந்த காலத்துல ஒரு சரியான அறிவுரை இருந்தா நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், என்னோட வாழ்க்கை வழி தவறி போயிருக்காது, என்னை ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு நம்மளோ இல்ல நமக்கு சார்ந்தவர்களோ எவ்வளோ இதுல பார்த்துருப்போம். ஒரே ஒரு பாடலை மட்டும் நான் சொல்லிட்டு பண்றேன். ஔவையாருடைய அன்பு பாராட்டுறதுன்னு சொல்லிட்டு பாராட்டு இலக்கணம் ஒன்று இருக்கு, அதை அன்பு பாராட்டம்னே வச்சுக்கலாம். யார் யார் இடத்துல எந்தெந்த மாதிரி விதமான நீங்க அன்பை பாராட்டம்னு சொல்றாங்க, நேசன் எடுத்தே காணாது நெஞ்சார துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அவ்விடத்தே, வாச மனையாளை பஞ்சனையில், மைந்தர் தமை நெஞ்சினில். இந்த வரியை நம்ம மைந்தர் தமை நெஞ்சில், உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய பாசத்தை உள்ளுக்குள்ள அடக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப காட்டணும் அவசியம் கிடையாது, ஏன்னா காட்டும் போது ஒரு இடத்துல அவங்க வந்து அது தப்பான வழி நடத்த போயிடுவாங்க. அறிவுரைனால கெட்டு போனோம், அறிவுரை அவங்க சொன்ன மாதிரி வேணா போர் அடிக்கலாம, தவிர்த்து நல்லது எதுவுமே போர் அடிக்கும், அதனால அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால வாழ்க்கையில் இளைஞர்கள் உறவினரிடம் பெரிதும் எதிர்பார்ப்பது அறிவுரையே என்று என்னுடைய முதல் வாதத்தை முடித்துக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை ரங்கப்பிரசாத், நல்ல ஒரு சரளமான வெடி அந்த அறிவுரை அணியில வந்து தூக்கி நிறுத்தியிருக்காரு. அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பின்னால அறிவுரை தான் உதவுச்சுன்னு சொல்லியிருக்காரு. நல்லதான், யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் தான் இது. அறிவுரை ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி எல்லாம் பாக்குறாங்க, அப்படிலாம் கிடையாது. மறைமுகமா கிடைக்கிற அனுபவம் சொல்லியிருக்காரு. இலக்கு அடைவதற்கு அறிவுரை தான் தேவை, ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்ட். முக்கியமா ஒரு பாயிண்ட் பிடிச்சது, அன்புன்றதே ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய அனுபவம் பட்டிருக்காருன்னு தெரியுது. சரி, மிக்க நன்றி ரங்கப்பிரசாத். சரி, இப்படி ஒரு வலுவான வாதம் வச்ச பிறகு அறிவுரைக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அன்பு சைடு பேச வேண்டிய ஆள் நமக்கு தேவைப்படுறாரு. நம்ம ரங்கப்பிரசாத்தும் ஒரு எம்பிஏ பட்டதாரி, அப்போ இன்னொரு எம்பிஏ தான் இதுக்கு சரியா பதில் சொல்ல முடியும். அடுத்து பேச வருபவர் அன்பே என்ற அணியில பேச வருபவர் தியாகராயன் நடராஜன். இவரும் எம்பிஏ பட்டதாரி, சிட்டி பேங்க்ல தொழில்நுட்ப பிரிவுல வேலை செய்யறாரு. தமிழுக்கும் அன்புக்கும் நான் அடிமை, அன்பால் எதையும் சாதிக்கலாம் என்ற ஆழமான நம்பிக்கை கொண்டவர். கடந்த 3 ஆண்டுகளாக பேச்சாளர் மன்றத்திலும் பட்டிமன்றத்திலும் தன் பங்களிப்பை அளித்து வருகிறார். இப்போது அவரு இப்போ தியாகராஜன் வரப்போறாரு, அவர் அன்பால நீங்க பேசிட்டு கடன் கூட கேட்கலாம் போல, சிட்டி பேங்க்ல இருக்காரு, முயற்சி பண்ணி பாருங்க. வாங்க தியாகராஜன், அன்பே என்ற அணிக்கு பேச தியாகராஜன் அழைக்கிறேன். நன்றி நடுவர் அவர்களே. இணையம் வழி இணைந்திருக்கும் தமிழ் உறவுக்கும் எனது அணி உறுப்பினர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். எதிரணி உறுப்பினர்களுக்கு எனது அன்பு வணக்கம். அணித்தலைவர் ரொம்ப கொதிச்சு போய் பேசிட்டு இருக்காரு, எப்பவுமே எல்லாரையுமே சந்தேக கண்ணோடையே பாக்குறாருங்க நடுவரையா. இதுதான் அறிவுரையில மிக முக்கியமான பிரச்சனை. இன்றைய இளைஞர்கள் மிகவும் எதிர்பார்ப்பது அன்பா அறிவுரையா, இதுல ஒரு சந்தேகமே தேவையில்லை நடுவர் அவர்களே. சொல்லுங்க, உங்கள்ட்ட யாராவது வந்து எனக்கு அறிவுரை கொடு எனக்கு அறிவுரை கொடுன்னு கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க நடுவர்களே, தெரிச்சு ஓடுவாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு தீராத பல்லு வலி, என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பசியில ஒரு உப்புமா கிண்ட போலான்னு சொல்லிட்டு போறேன். உப்புமா கிண்டிட்டு இருக்கும்போது என்னுடைய உறவினர் ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, என்னடா பல்லு வலியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அறிவுரையை கிண்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் நான் உப்புமாவை கிண்ட, அந்த பக்கம் அவர் அறிவுரையை கிண்ட, கடைசியில பாட்ஷாவா ஆண்டனியா, உப்புமாவா உறவினராங்கிற ஒரு போராட்டத்துக்கு வந்தாச்சு நடுவரவர்களே. கடைசியில தோத்தது என்னவோ அந்த உப்புமா தான். உப்புமா தீஞ்சு போச்சு நடுவரவர்களே. தீஞ்சு போன உப்புமாவை எடுத்து இந்த தேஞ்ச உடம்புக்குள்ள சாப்பிட்றதுக்குள்ளார இன்னொரு உறவினர் அழகா போன் பண்ணி, என்னடா பல்லு வலியா,
ஒரு வார்ம் வாட்டர்ல, அதாவது சுடு தண்ணில உப்பு போட்டு நல்லா காகுல் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுன்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்பா அவர் சொன்னதுல அந்த தீஞ்சு போன உப்புமா எனக்கு தலப்பாக்கட்டி பிரியாணி மாதிரியே தோணுச்சுது. இதுதான் அன்போடைய வலிமை நடுவர் அவர்களை, எப்படிப்பட்ட குறைகளையும் நிறையாக மாற்றும் இந்த அறிவுரை இருக்க, எப்படிப்பட்ட நிறையவும் குறையாக மாத்திக்கிட்டு இருக்கும், இதுதான் இவங்கள்ட்ட உள்ள மிக முக்கியமான பிரச்சனை நடுவர் அவர்களே. அறிவுரை வழங்குவதற்கு நம்ம ஆளுங்க டோக்கன் வாங்கி கியூல நிப்பாங்க, படிச்சு முடிச்சு வேலைக்கு போகலன்னா அறிவுரை, கல்யாணம் பண்ணலன்னா அறிவுரை, குழந்தை பெற்றுக்கிட்டு பேர் வைக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே அறிவுரை. சில சமீபத்துல எனக்கு ஒரு அழகான ஒரு குட்டி தேவதை பிறந்தாங்க நடுவர் அவர்களே, பேர் வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்குதே எப்பா சொல்லி மாலாது. உறவினர்கள்லாம் வரிசையா அவங்களுடைய பேரையும் அறிவுரையோடு சேர்த்து வந்து நிக்கிறாங்க. வந்தமா குழந்தைய பார்த்தமா வாழ்த்தணமான்ட்டு கிடையாது, இந்த பேர் வை அவ எங்கேயோ போயிடுவா, அந்த பேர் வை அவ எங்கேயோ போயிடுவா. சரிடா மாப்பிள்ள உன் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சேன்னு கேட்டா ஒரு பேர், அப்ப கூப்பிடுறது வேற பேர் இல்ல அப்படின்னு கேட்டா அது செல்ல பேரா, இது என்னடா வம்பா போச்சு, வைக்கிறதுக்கு ஒரு பேரு, செல்ல ஒரு செல்லத்துக்கு செல்லத்தனமான ஒரு பேரு, இது என்ன இலவசம் இணைப்பா, ஒன்னு வாங்கினா இன்னொன்னு இலவசம் அப்படின்னு சொல்றது. ஆமாடா மாப்பிள்ள உறவினர்களுடைய பேச்சை கேட்டு கடைசியில இந்த பேரை வச்சேன், அது பிடிக்கல அப்படின்னு அவன் வந்து புலம்பணும். அந்த நேரத்துல என்னுடைய மச்சான் வந்துட்டு இது உங்களுடைய குழந்தை, நீங்க தான் வாழ்நாள் முழுக்க கூப்பிட்டு அந்த பேரை உச்சரிக்க போறீங்க, உங்களுக்கு பிடிச்ச பேரை வைங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய மச்சான் சொன்னாரு, மச்சான் நடுவர் அவர்களே என்னுடைய மச்சான் சாதாரண மச்சான் இல்ல தெய்வ மச்சான், நான் என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய தாய் மொழியில வச்ச பேர் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே, தமிழினி தமிழினி. நான் இந்த பேருக்குரிய முழு காரணமும் என்னுடைய குழந்தைகிட்ட சொல்லுவேன், உன்னுடைய உறவுக்கு இந்த பேருக்கு அன்புக்கு மிக முக்கியமான காரணம் உன்னுடைய தாய் மாமன் தான். தமிழ் சொந்தத்துல தாய் மாமனுடைய உறவு எவ்வளவு முக்கியத்துவம் அது உங்களுக்கே தெரியும் நடுவர் அவர்களே. இப்ப இந்த இந்த இதெல்லாம் காரணம் அன்பால தானே நடுவர் அவர்களே. இப்ப உள்ள இந்த உறவு ஒரு அருந்த நிலை அல்லது ஒரு சிதைந்த நிலைக்கு மிக முக்கியமான காரணம் என்ன நடுவர்களே, மனதின் பேச்சை கேட்டு நடந்த நாம் மூளைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால மட்டும்தானே இந்த உறவு அருந்த நிலைக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். பாட்ஷா படத்துல தலைவர் ரஜினிகாந்த் அழகா சொல்லியிருப்பாரு, கண்ணா நான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன், இதை கேட்டு வேலை செய்வேன்னா அழகா சொல்லுவாரு. அவருடைய நிஜ வாழ்க்கையில எதை கேட்டு யாரை கேட்டு வேலை செய்வார்னு நமக்கு தெரியாது. எனக்கு என்னுடைய நண்பனுடைய அம்மா தவறிட்டாங்க, இந்த நெருக்கடியான சூழ்நிலையில அவனால ஊருக்கு போக முடியல, உறவினர்கள் அவனுக்கு போனை போட்டு தொலைபேசியில அழைச்சு வெந்த புண்ல வேலை பாய்ச்சற மாதிரி ஒரே அறிவுரை, நீ பணத்துக்காக அங்க இருக்க அப்படி இருக்க இப்படி இருக்க வந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அவர்களுடைய தவறான அறிவுரையால அவனது குடும்ப உறுப்பினர்களே அவனை தவறாக நினைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க நடுவர் அவர்களே. அந்த நேரத்துல எனது நண்பன் எதிர்பார்த்தது என்னது, சரிடா எதற்கும் கவலைப்படாத, நடந்தது நடந்து போச்சு, இந்த நேரத்துல நாங்க இங்க இருந்து ஆக வேண்டியதை பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர வேற என்ன எதிர்பார்த்திருப்போம் அந்த உறவினர்களிடமிருந்து. இதுதான் நடுவர் அவர்களே இந்த அறிவுரையுடைய மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, தவறு செய்யாத மனிதன் யார் இருக்க அந்த உலகத்துல, ஆனா அவர்களுடைய தவறுகளை எல்லாம் அரவணைத்து அது அன்பால மட்டுமே சாத்தியம். இப்ப கூட ரங்கப்பிரசாத் அணித்தலைவர் சொன்னாரு, இதுல இதுதான் பிரச்சனை, எல்லாத்தையுமே சந்தேகமா பாக்குறது தான் இந்த அறிவுரையோட மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதங்கத்தை கொந்தளிச்சுட்டு போறாரு. அப்படி இல்லை அண்ணன், அன்பு இருந்தா எல்லாரையுமே அரவணைக்கலான, அறிவுரை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க, அன்பு அப்படியே மேலோங்கி ஒரு அழகான மனித சமுதாயத்தையும் இரக்கம் பாசம் எல்லாத்தையுமே அன்பால மட்டும்தான் கொடுக்க முடியும் என கூறி அன்பு நடுவரிடம் இருந்து அன்பான தீர்ப்பை பெறுவோம் என்ற நம்பிக்கையில் உங்களிடந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தியாகராஜன், நன்றி வணக்கம். சிறப்பு சிறப்பு தியாகராஜன், ரொம்ப அருமையா பேசுனீங்க. அன்பு உடைய பலத்தை சொன்னீங்க, அறிவுடைய வீக்னஸ் அதாவது அந்த பக்கத்துல இருக்கிற சிக்கலையும் சொன்னீங்க. உப்மா உங்க வீட்டுல கூட கிண்ணம் அப்படிதான் வருது போல இருக்கு, எல்லா இடத்துலயும் உப்மாவுடைய பிரச்சனை, உப்மானாலே பிரச்சனை தான் போல இருக்கு. டோக்கன் போட்டு வேலை செய்யறது, தாய் மாமன் கட்டாயமா நம்ம தமிழ் சமூகத்துல மறக்கவே தவிர்க்கவே முடியாத உறவு தாய் மாமன். அதை சொல்லி நீங்க ஒரு உங்களுடைய பெண்ணுடைய பேரை சொன்னீங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, மிக சிறப்பு. உங்களுடைய அணிக்கு நல்ல 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 பாயிண்ட் சொல்லி வலு சேர்த்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். இப்போ தியாகராஜன் ஒரு மென்மையா அதே நேரத்துல சரவெடி வெடிச்சிட்டு போயிட்டார் அன்பு அணிக்கு. இப்ப எதற்கு பேசுறதுக்கு அன்புன்னு பேர் வச்சிருக்கவங்களே வராங்க அறிவுரை அணியில இருந்து, அவங்கதான் அன்பு செல்வி. இவங்களை பத்தி சொல்லணும்னா தாதியராகவும் பேராசிரியராகவும் பணிபுரிகிறார்,
சிறு வயதில் இருந்தே தமிழில் மிகவும் ஈடுபாடு கொண்டு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி என்று பல போட்டிகளில் பரிசு பெற்றவர். தமிழ் டோஸ்ட் மாஸ்டர் பேச்சாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். தமிழ் பற்றுடன் கூடிய அறிவுரையும் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய தலைமை பண்பும் கொண்டவர். இப்பொழுது வந்து அறிவுரையே இளைஞர்களுக்கு தேவை, இந்த காலத்துல இன்னைக்கு தேவை அறிவுரையின்னு சொல்லி ஆணித்தரமா பேச வராங்க. வாங்கம்மா அன்பு செல்வி, வாங்க. நன்றி நடுவரே. இளமை துடிப்புடன் இணையத்தில் இணைந்து இன்பம் காணும் அனைவருக்கும் வணக்கம். நடுநிலை தவறாமல் அறிவுரையுடன், அன்புடன் இல்லை அறிவுரையுடன் தீர்ப்பு கூற காத்திருக்கும் நடுவருக்கும் என்னுடைய இந்த அணில வந்திருக்கேன்னா அதனோட மகத்துவத்தை புரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு இந்த அணில சேர்ந்திருக்கேன். அறிவுரைதான் முக்கியம் அப்படின்னு. இப்போ நம்மளோட எதிரணியினர் அன்பு அதிகமானால் நஞ்சு என்பதை கூட அறியாம ஒரு அப்பாவி கூட்டமா இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப மனசு வருத்தமா தான் இருக்கு. அணைத்தலைவர் மகாஜபின் அவங்க சொன்னாங்க, அறிவுரை சுயநலமாக்கும்னு சொன்னாங்க. அவங்க பழைய பாட்டெல்லாம் நிறைய பாடினாங்க. எம்ஜிஆர் பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா அவர் பொதுநலத்தை, அந்த அறிவுரையை பயன்படுத்தி ஒரு பொதுநலத்தை தான் எல்லா மக்கள்கிட்டயும் போய் சேர்த்திருக்காருன்றத மறந்துட்டாங்க. அதுல ஒரு பாட்டு சொல்லணும்னா, நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், நீ உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் வாழலாம்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. இதுல இந்த அறிவுரையை தான் பொதுநலமாக்கிட்டு போயிருக்காரு அவரு. அடுத்தது நம்ம எதிரணில இருந்து தியாகராஜன் அவர்கள். தியாகராஜன் அழகா பேஜ் வச்சிருக்காரு. அவர் உப்புமாவையும் பிரியாணியும் பார்த்து பார்த்து நிறைய பண்பாதான் பேசிட்டு போயிருக்காரு. அந்த பண்பா பேசும் போதே அவருடைய பெற்றோர்கள் எவ்வளவு அழகா அறிவுரை கூறி வளர்த்திருக்காங்கன்றது. அவர் எந்த காலத்துல இருக்காருன்றா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இப்பெல்லாம் உப்புமாவும் கிண்டுறது இல்ல, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் பண்றாங்க, இன்ஸ்டன்ட் காஃபி தான் பண்றாங்க. அந்த மாதிரிதான் அறிவுரை இன்ஸ்டன்டா எல்லாருக்கிட்டயுமே இருக்கு. அந்த இன்ஸ்டன்டா இருக்கிற அறிவுரையை கேட்கறதுக்கு தான் இளைஞர்கள் இன்று மிகவும் எதிர்பார்க்கிறார்கள் உறவினர்களிடம் அப்படின்னு. எல்லாருக்குமே இது தெரியும், இங்க பாக்குறவங்க எல்லாருக்குமே அதை உணர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, நம்ம தியாகராஜன் அவர்கள் சொன்னார் தாய் மாமன் தமிழினின் பேர் வச்சது அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயே அவருக்கு தெரியலையா உறவினர்களின் மகத்துவம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவுரையும் இங்க பகிர்ந்திருக்கு அப்படின்றத அவர் மறந்துட்டாருன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, ரஜினி சொல்வாரா இங்க சொன்னாதான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க உடனே ஞாபகம் வச்சுக்கணும், இதுவும் இதுவும் சேர்ந்து வேலை செஞ்சு கடைசியில இதுதான் என்னைக்குமே கேட்கும்ன்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதையும் நம்ம எதிரணி தியாகராஜன் அவர்களுக்கு சொல்லிக்கிறேன். அவங்க தாதியாருங்க, மறந்துடக்கூடாது. தாதியரா இருக்கவங்க சொல்லலாமா அதெல்லாம்? அதேதான் அதேதான், நடுவர் பாயிண்ட புடிச்சிட்டாரு. இளையர்களுக்கு உறவினர்களின் அன்பு பாசத்தை தாங்க ஊட்டும், ஆனா உறவினர்களின் அறிவுரை வாழ்க்கையின் நல் வழிக்கு உயர்வுக்கு வழிகாட்டும். நடுவரே எப்படின்னு கேக்குறீங்களா? நடுவரே எங்க அப்பா வாத்தியாரு. எங்க நான் வந்து தமிழ் மீடியம் முடிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்ணணும்ன்றதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன், ஆனா செலக்ட் ஆகல. அப்போ ஹெட்மாஸ்டர் வந்து எங்க அப்பா கிட்ட, உங்க மகன் தெரியாது, நீங்க வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா எங்க அப்பா இல்ல, என் மகன் முயற்சி செஞ்சு அவளே அடுத்த நிலைக்கு செல்லுவா அப்படின்னு சொன்னாரு. அப்போ என்கிட்ட எங்க அப்பா சொன்னது, உன்னால் முடியும்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்த உன்னால் முடியும்ன்ற ஒரு அறிவுரையும் அவருடைய நேர்மையும் பின்பற்றிதான் இன்னைக்கு நான் வாழ்க்கையில வெற்றி பெற்று ஒரு தாதியரா நல்ல சிறப்பான பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றதுல ஒரு மிகையும் இல்ல நடுவரே. அது மட்டும் இல்ல, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்றது உங்களுக்கும் தெரியும். நீங்களும் தந்தையை கடந்துதான் வந்திருக்கு, இப்ப தந்தையாவே இருக்கீங்க நடுவர் அவர்களே, அதனால மறந்துடாதீங்க. நிச்சயமா மறக்க முடியாது, ஏன்னா நீங்களும் இளையரான உங்களுடைய மகனுக்கு அறிவுரை கூறிக்கொண்டு இருக்கிறீர்கள், அதனால் உங்களால் மறக்க முடியாது. அடுத்ததாக என் அம்மா கூறுவார், தமிழரின் பண்பாட்டை நாம் எப்போதும் பின்பற்ற வேண்டும். என்ன பண்பாடு நிறைய இருக்கிறது, விருந்தோம்பல் என்பது. அந்த விருந்தோம்பல் பண்பாட்டை என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது பத்தாது என்று நான் என் மகன்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அவர்கள் இன்று நான் பகிர்ந்து கொண்டதனால் இன்று யார் வீட்டுக்கு வந்தாலும் அவர்கள் விருந்தோம்பலுடன் கவனிக்கிறார்கள். இதற்கு என் பாத சுவத்தை பின்பற்றுகிறார்கள் என்று நான் பெருமை கொள்ளவில்லை. அவர்கள் தமிழரின் பண்பாட்டை தரணி எங்கும் சேர்க்கும் ஒரு இளைய
பெருமையை வந்து அவர்கள் செய்கிறார்கள் என்பதை நினைத்துதான் என்னுடைய பெருமை இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன நடுவர் அவர்களே? அனுபவ அறிவு தான். எங்க அம்மா எனக்கு அனுபவ அறிவு கொடுத்தாங்க, நான் என் மகன்களுக்கு அந்த அனுபவ அறிவை தரேன். இதுல இருந்து என்ன தெரியுது? உறவினர்களிடமிருந்து இளையவர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது அறிவுரையை தான். அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, முன்னாடி எல்லாம் பாட்டினா பாட்டி வைத்தியம் மட்டும்தான் சொல்வாங்க, இப்பெல்லாம் தாத்தா பாட்டினாவே பல்கலைக்கழகம் தான். அதனால்தான் ஒரு பொன்மொழி கூட இருக்கு, முது நெல்லிக்கனியும் மூத்தோர் வாக்கும் முன் துவர்க்கும் பின் இனிக்கும் சொல்வாங்க. அது முன்னாடி கொஞ்சம் கசந்தாலும் இன்னைக்கும் இளையர்களுக்கு தெரியும் அது இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தாதியரா உங்களுக்கு கண் கொண்ட ஒரு காட்சியை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு இளைஞன் வந்து மருத்துவமனைக்கு அட்மிட் ஆகி மாமா சொன்ன அறிவுரையினால் அவன் முன்னேறி ஒரு புதிய இளைஞனாய் வெளியேறினான். அதற்கு மாமாவின் அறிவுரை தான் காரணம். நடுவர் அவர்களே சொன்னா கேட்டுக்க மாட்டாங்க, இவங்க எல்லாம் பட்டாதான் புரிஞ்சுப்பாங்க. நெருப்ப அன்பால அணைக்க முடியாத நடுவர் அவர்களே, அதனால் உங்களிடம் தீர்ப்பை உடைகிறேன். அறிவுரை தான் மிகவும் எதிர்பார்ப்பது அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி விடை பெற்றிருக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி அன்பு செல்வி. ஒரு சரளமான பேச்சு, கோர்வையா இருந்தது. அவங்க என்ன அருமையா குறிப்பிட்டது வந்து விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பலே ஒரு அறிவுரை தான். நம்ம தமிழர் பண்பாட்டை காக்குறதுக்கு ஒரு அறிவுரை தேவைப்படுது. பாட்டி வைத்தியம் அவங்களெல்லாம் பல்கலைக்கழகம் சொல்லியிருக்காங்க. கேட்குற எல்லா பாட்டிங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டி தாத்தாங்களுக்கெல்லாம் அவங்க சரளமா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எம்ஜிஆர் பாட்டு அன்பா கேட்குற மாதிரி இருக்கணும், அதுல அறிவுரை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் நூடுல், இப்போ நம்ம இப்போ வந்து சமையலுக்கு போயிட்டு இருக்க உப்புமாலேருந்து நூடுல்ஸ்க்கு முன்னேறி இருக்கு இந்த பட்டிமன்றம் இப்போதைக்கு. அது ரொம்ப அருமையா இருந்தது. அவங்க தந்தை சொல் மிக்க மந்திரம், அப்பாவுடைய தமிழ்வாதியருடைய அவருடைய அணுகுமுறை அறிவுரையெல்லாம் ஏற்றுதான் நீ நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பா இருந்தது உங்க பேச்சு. வாழ்த்துக்கள் அன்பு செல்வி. இப்போ நம்ம அடுத்து பேச்சாளரை நம்ம அழைச்சிட போறோம். இப்படி அன்பை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு தூக்கி வச்சுட்டாங்க அன்பு செல்வி. சாரி, அறிவுரைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வச்சிருக்காங்க அன்பு செல்வி. பேரிலேயே அன்பு நல்லா குழம்பி போயிட்டேன் நடுவராக நானே. இப்போ அன்புதான் அப்படின்னு அந்த அணியை மீட்டு எடுக்கிறதுக்கு வரப்போறாரு மைக்கேல். மைக்கேல் பத்தி சொல்லணும்னா, இவர் சிங்கையில ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல மனிதவள மேலாளராக பணிபுரிகிறார். வளரும் மனிதவள நட்சத்திர விருதை வென்றவர். மிகவும் அவருக்கு பிடித்த வரிகள், கற்றது கைமண் அளவு, கல்லாளது உலக அளவு. இவருக்கு தமிழ் பற்றும் பிரியாணி பற்றும் மீது கொண்ட காதலால் கடல் கடந்தும் கடகளவும் குறையவில் சொல்லியிருக்காரு. நம்ம மைக்கேல்னாலே பிரியாணி தான், பிரியாணி தான் மைக்கேல்லாம். இந்த விழாவை பார்க்குறவங்க விழாவுக்கு அப்புறம் மைக்கேல் வீட்டுக்கு போனால் கட்டாயம் பிரியாணி கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம், வாங்க மைக்கேல் அன்பே என்ற அணியில் பேசுறதுக்கு மைக்கேல் அழைக்கிறேன். நன்றி நடுவர் அவர்களே. அன்பும் அறிவும் உடைய, அதான் அன்பு கொஞ்சம் அதிகமாக உடைய நடுவர் அவர்களே, இணையம் வழி இணைந்திருக்கும் அன்பான தமிழ் நெஞ்சங்களே, என் சக பேச்சாளர்களே, இரத்தத்தின் இரத்தமான இளையர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நடுவர் அவர்களே, இந்த ஏரணியில் பேசுகிறவங்க ரொம்ப சுவாரஸ்யமாக கடக்கட கட கடன்னு பேசிட்டு போயிடுறாங்க. அவங்க சொன்னதில் ஒரு முக்கியமான கருத்து, அந்த தலைவர் ரங்கப்பிரசாத் சொன்னார், அனுபவத்தை கேட்டும் தெரிஞ்சுக்கலாம் பட்டும் தெரிஞ்சுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு அவர் சொன்னார். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு அந்த அனுபவத்தை அடுத்தவங்களுக்கு திணிக்காதீங்க அப்படின்றதுதான் இளையோர் கேட்கறாங்க. அதைத்தான் நாங்க சொல்ல வரோம். ஒரே காலகட்டத்துல பயணிக்கும் இருவருக்கு அந்த யுக்திகள் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து பலனை தருது. அப்போ உங்களுக்கு அது பலனை கொடுத்துருந்துச்சுன்னா இளையோருக்கு அது கொடுக்கணும் அர்த்தம் கிடையாது. அப்ப அவனுக்கா தெரிஞ்சா மட்டும்தான் சரியான பாதையில அவன் போக முடியும். அதனால கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நான் வேணாம்னு சொல்ல, நாங்க அறிவுரையே வேணாம் அப்படின்னு எங்கேயுமே முன்வைக்கல. அறிவுரையோட அன்புதான் அதிகம் தேவை அப்படின்னு சொல்றோம். அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா நடுவர், இவர்கள் வாழ்க்கையில சில நேரம் தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. உடனே அதை வந்து இளையர்கள் வந்து அந்த வழியில பயணிக்கவே விடுறது கிடையாது. இப்படி போன நீயும் தோத்து போவ அப்படின்னு சொல்லி சொல்லியே ஏமாத்துறாங்க. இன்னொன்னு, சில நேரம் வெற்றி அடைஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் சக்சஸ் மந்த்ரா போட்டு அந்த தலைமுறைக்கு பரம்பரை பரம்பரையா நம்ம எதைத்தனப்பா பண்ணிட்டு வரோம் அப்படின்னு அந்த உறவினர்கள் இருக்காங்க பாருங்க, அதையே சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. இது ரெண்டாவது பிரச்சனை. அதுக்கடுத்து நம்ம அன்பு சொல்லி வந்து பேசுனாங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க அன்பு அதிகமா போயிடுச்சுன்னா நஞ்சா. ஏய், அன்பு எங்கெங்க அளக்க முடியும்? அமிர்தம் தாங்க அதிகமா போனா நஞ்சாவும். அன்புக்கு அளவுகோலே கிடையாது. அன்பு செல்வின் பேர் வச்சுட்டு நீங்க இதெல்லாம் சொல்லவே கூடாது.
அது கூட சொன்னீங்க பாருங்க, இன்ஸ்டன்ட் அட்வைஸ் தான். இன்ஸ்டன்ட் அட்வைஸ் எல்லாம் இவங்க பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தாங்க அவன் வாழ்க்கை நூடுல்ஸ் மாதிரி நூல் நூலா தொங்க ஆரம்பிச்சிருச்சு. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கடைசியா விருந்தோம்பல் வந்து அறிவுரையா, இதை வந்து எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல. விருந்தோம்பல்ன்றதே அன்பை முன்னிறுத்துற ஒரு பாரம்பரியமான ஒரு நிகழ்வு, அதை எடுத்து அறிவுரைன்னு சொல்லி முடிச்சாங்க பாருங்களேன், அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். விருந்தோம்பல்ல நீங்க கத்துக்கிட்ட அனுபவம் என்ன தெரியுமா? அன்பை அனுபவித்திருக்கிறீர்கள், அதுதான் நீங்க கத்துக்கிட்ட அனுபவம். அதை வந்து அனுபவம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அறிவுரை என்று சொன்னாலே என்ன தெரியுமா நடுவர் அவர்களே, இது ஒரு கிவ் அண்ட் டேக்கன் சிஸ்டம். ஒரு கிவர் இருப்பார், ஒரு டேக்கர் இருப்பார். கொடுப்பவர் மேலேயும் பெறுபவர் கீழேயும் இருப்பார். இது வந்து ஒரு பிரமிடிக்கல் ஸ்ட்ரக்சர், ஒரு ஹைரார்க்கியை கிரியேட் பண்ணுது. இந்த காலத்து இளைஞர்கள் இதை விரும்புவதில்லை. ஆனா அன்பு அப்படி இல்லை, எல்லாரையுமே சமமா வச்சுதான் பார்க்கும். அங்கே ஒரு சமத்துவம் இருக்கு பாருங்களேன். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், தீர்வு சொல்றதுக்கு முன்னாடி இளையர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டும். என்ன பிரச்சனை? மேற்படிப்பு என்ன படிக்கிறது, எந்த துறையில் பணி செய்வது, வாழ்க்கை துணையை தேர்வு செய்வது, எதிர்காலத்தை எப்படி அமைத்து கொள்வது, இதெல்லாம் தான் இளைய பருவத்தில் அவன் குழப்பமடையும் மிக மிக முக்கியமான ஒரு கேள்விகள். இதற்கான விடைகளை அவர்கள் தேர்வு செய்ய விரும்புகிறார்கள். இதில் உறவுகளின் ஆதரவு தந்தால் மட்டும் போதும். சில நேரங்களில் நீங்கள் வந்தால் மட்டும் போதும், தாய் மாமா இருக்கான்னு சொல்லி அதெல்லாம் பார்க்காதீங்க. அவங்க சில நேரம் முடிவு எடுத்துட்டாங்க, நீங்கள் வந்தால் மட்டும் போதும். ஆனால் அறிவுரைன்ற பேரில் இந்த உறவினர்கள் உள்ளே பூந்து அவங்க மூக்கை நுழைச்சி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க பாருங்கள். இதன் விளைவாக இளையோர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் ஆளாக்கப்படுறாங்க. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாகரிக உலகத்தில் கூட்டு குடும்பம் என்ற ஒரு நிகழ்வையே நாம் மறந்துவிடும், தொலைத்து விட்டோம். கூட்டு குடும்பமே தொலைஞ்சு போச்சு, உறவினர்களோட சந்திப்பும் ரொம்ப குறைந்து விட்டது. அதையும் தாண்டி கொரோனா உறவினர்களை சந்திப்பதற்கு தற்காலிகமாக ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சிருச்சு. இப்படி இருக்கிற இந்த கூட்டு நிலைமையில் இந்த உலகத்தில் இவங்க அறிவுரையை கொடுக்க கொடுக்க உறவுகளை எப்படி பார்க்குறான், கொரோனாவோட மோசமான கிருமியாக பார்க்குறான் நம்ம இளையோர். அத்தை மாமா தாத்தா சித்தப்பா பெரியப்பான்னு சொன்னாலே பயந்து ஓடுறாங்க, தெரிச்சு ஓடுறான். ஓடி போய் ஒரு பியர் குரூப், ஒரு நண்பர் கூட்டத்தில் போய் சேர்றான். எதுக்கு? அங்கே அன்பு கிடைக்குது. அதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இளையோர்கள் வந்து அன்பை தான் தேடி ஓடுறாங்க. அதையே வெளியில் ஓட விடுறீங்க, குடும்பத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பை ஏன் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து முன்னிறுத்தி சொல்கிறோன்னா பாருங்கள் நடுவரே, அன்பு என்ன செய்யும்னா தெரியுமா நடுவரே? நானே சொல்கிறேன். நான் முக்கியமானவன், முக்கியமானவர் நான், புரிந்து கொள்ளப்படுகிறேன், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். இந்த மூன்று மிகப்பெரிய நம்பிக்கையை ஒரு இளையருக்கு கொடுப்பது இந்த அன்பு தாங்க. இது குடும்பத்தில் உறவினர்கள், அத்தை மாமா சித்தப்பா நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டரை கொடுத்தாங்கன்னா தான் இது இந்த நம்பிக்கையை அவர்களுக்கு தர முடியும். ஒரு செடி வளர்றதுக்கு உரம் தேவைதான், ஆனால் அந்த உரம் தான் நீங்கள் சொல்கிற அறிவுரை. அப்படி அதை தாண்டி அடிப்படை அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய ஒளி, தண்ணீர், வளர்க்கக்கூடிய சூழல், இது மூணு தாங்க அன்பு தருது. நீ வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும், இந்த நோ திசையில் தான் பயணிக்கணும், நீங்கள் டைரக்ஷன் காட்டுறீங்க இல்லையா, அதை அவர்கள் விரும்பவில்லை. தனிச்சையாக செயல்பட வேண்டும், தன்னம்பிக்கையாக முடிவெடுக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அப்படி எடுக்கிற ஒரு முடிவில் பலன் கிடைக்காம போனாலோ இல்லை பலன் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு தைரியத்தை தர வேண்டும், அதற்கு தான் இந்த அன்பு தேவை. இறுதியாக நடுவர் அவர்களே, அறிவுரை என்பது பயத்தை மூலதனமாக கொண்டு முன்வைக்கப்பட்டது, அன்பு என்பதோ பண்பை மூலதனமாக வைத்து முன்வைக்கப்பட்டது. அறிவுரை கடிவாளம் போடுகின்றது, அன்புதான் சிந்திக்க வைக்கின்றது. நம்முடைய அடுத்த தலைமுறை சுயமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று நாம் விரும்பினால் அன்பை விதைப்போம், உறவை வளர்ப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி மைக்கேல், ரொம்ப அருமையா இருந்தது. அன்பு அணி சார்பாக மைக்கேல் நல்ல நிறைய அவருடைய பாயிண்ட்ஸ்களை சொன்னாரு. பயத்தை கொடுக்குறது அறிவுரை, சிந்திக்க வைக்கிறது அன்பு அப்படின்னு அந்த வலுவான காரணங்கள் நான் புரிஞ்சுக்கிறேன். ட்ரஸ்ட் இருக்கு, செடியில இருக்கிற உரம் தான் அறிவுரைன்னு நல்ல ஓமைகள்லாம் கொடுத்து அந்த அன்பு அணியை பல மடங்கு தூக்கி நிக்க வச்சிருக்காரு. இன்ஸ்டன்ட் நூடுலாலாம் மாறிப்போன நூடுல்ஸ் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்பவும் நம்ம பட்டிமன்றத்தில் நம்ம உணவு விடுறதில்லை, இந்த இடத்துலையும் உணவு வந்து தொடர்ந்துட்டு. அதே மாதிரி தோல்வி சந்திப்பு அதை திணிக்கிறது, சக்சஸ் மந்த்ரா அதையும் திணிக்கிறது. அது இந்த காலத்துக்கு பொருந்துமா, இப்போதைக்கு பொருந்துமான்னு தெரியல. இது ஒரு யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய கேள்விகள். இதுக்கு வந்து எதிரிலிருந்து பதில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, நல்ல சிறப்பாக பேசி
உங்களோட அணியை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி சென்றதுக்கு மைக்கேலுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்தது உங்க பேச்சு. சரி, இப்ப அடுத்து மைக்கேல் இப்படி பேசின பிறகு அறிவுரை அணியிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு சிங்கம் வரணும், அவர் வந்து தான் அவங்க அறிவுரையை இந்த கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவாரான்னு பார்ப்போம். அடுத்து நம்மிடம் இணைந்திருப்பவர் அரிபாபு. சிங்கையில் தனியார் துறையில் தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிகிறார். கடந்த 4 ஆண்டுகள் தமிழ் டோஸ்ட் மாஸ்டரில் பேச்சாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் தன் பங்களிப்பு அளித்து வருகிறார். சிங்கப்பூரில் பல தமிழ் நிகழ்வுக்கு தொண்டுடன் செய்வது வருகிறார். இவருடைய பொழுதுபோக்கு பாடல்கள் கேட்பது. இணையத்தில் இணைந்திருக்கும் நடுவர் அவர்கள், இணையத்தில் இணைந்திருக்கும் நல்வுள்ளங்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எங்கள் அணிக்கும் வணக்கங்கள். குறிப்பாக குறிப்பாக எதிரணிக்கு மட்டும் அறிவுரை வணக்கம். நடுவர் அவர்களே, உங்களுக்கு 1 தேக்கரண்டி தேன் கொடுக்கறேன், உங்க சாப்பிடறதுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு 50 தேக்கரண்டி தேனு உங்களுக்கு மட்டும் கொடுக்கறேன், நீங்க மட்டும்தான் சாப்பிடணும். அப்படின்னா அது என்ன பண்ணுவீங்க? அளவுக்கு மீறினா அமிர்தமே நஞ்சுப்பா, அது தகட்டி போயிடும். தகட்டிவிடும், சரியாக சொன்னீர்கள், உங்களுக்கு தகட்டிவிடும். உறவுகளிடம் இளைஞர்கள் எதிர்பார்க்கின்ற அன்பானது தகட்டிவிட்டது நடுவர் அவர்களே. அவர்கள் எதிர்பார்ப்பது அறிவுரை மட்டும்தான். எப்படின்னு சொல்றோம் பாருங்க, ஒரு பெரிய பாத்திரத்துல பால் ஊத்துங்க, பாலோட நிறம் வெண்மை, அந்த வெண்மை, அந்த வெண்மை நிறத்துல ஒரு கரும்புள்ளி வைங்க. கரும்புள்ளின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான் நடுவர் அவர்களே. கரும்பின் சுவை தெரியவில்லை என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவு ஏங்க, நம்ம மைக்கேல் வந்து சொன்னார், ஐயோ கொரோனா பயப்படுறாங்க பயப்படுறாங்க. இல்லை நடுவர் அவர்களே, நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உறவுகள் எத்தனை உறவுகள் உங்களுக்கு தொலைபேசியில் அழைத்து மைக்கேல் மற்றும் அத்தனை அனைவருக்கும் கேட்கிறேன், அப்பா எப்படி பாருக்கிற, நீ அதை சாப்பிடுப்பா, இதை சாப்பிடுப்பான்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே தவிர வேற எதுவுமே சொல்லல. அதுதான் உங்களுக்கு கொடுக்குன்ற அறிவுரை. தூரமா இருக்கிறீங்க, உங்க ஊர்ல நல்லா இருக்கா, எங்க ஊர்ல இப்படி இருக்குன்னு சொல்லும் போது நீங்க இவ்வளவு பத்திரமா இருங்க, இது அன்பு இல்லை நடுவர் அவர்களே. அறிவுரை, என் சொந்தம் நன்றாக இருக்க வேண்டும், அந்த நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட அறிவுரை. இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் ஐயோ அறிவுரை வேண்டாம், அன்புதான் முக்கியம் என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏங்க அவ்வளவு இருக்குங்க, என்னுடைய நண்பர் அவருடைய மகள் சிங்கப்பூர் ஜேசியில படிக்கிறாங்க. அப்ப ஜேசியில படிக்கும் போது அவங்களுடைய கணிதத்துல குறைவா மதிப்பெண் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அம்மா அப்பா காட்டுகின்ற அன்பில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் அந்த பெண் கணித தேர்வில் எடுக்கும் தேர்வில் மதிப்பெண்ணும் எந்த மாற்றமும் இல்லை சார். சரிங்க, அப்ப உடனடியா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு உறவு இருக்குங்க, சித்தப்பா சித்தி, மாமா அத்தை, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, பெரியப்பா பெரியம்மா, இது போன்ற ஏதோ ஒரு உறவுல சித்தப்பா என்ற உறவு அந்த பெண்ணுக்கு தொலைபேசியில் அழைத்து, அம்மா நீ கணிதத்துல குறைவா மதிப்பெண் எடுக்கிற, நீ இந்த யுக்தியை பயன்படுத்து, இந்த சின்ன அறிவுரை தாங்க கொடுத்தாங்க வேற ஒண்ணுமே இல்ல, அந்த அறிவுரையை பயன்படுத்தி அவர்கள் அடுத்தடுத்த தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்றார்கள் நடுவர் அவர்களே. அதன் பிறகு சக தோழர்களும் தோழிகளும் என்ன கேட்டான்னு தெரியுங்களா, அம்மா இத்தனை நாள் நீ மார்க் ரொம்ப கம்மியா எடுத்தியே, இப்ப மட்டும் எப்படிமா இவ்வளவு மார்க் எடுக்கிறேன்னு சொன்ன. அந்த ஒரே ஒரு கேள்விக்கு அந்த பெண் பதிலளித்தால், என் சொந்தம் என் சித்தப்பா கொடுத்த ஒரு சின்ன அறிவுரையால இவ்வளவு பேரு நானு இவ்வளவு மதிப்பெண்கள் நான் எடுத்துன்னு சொல்லும் போது அந்த எதிர்ல இருந்த சக தோழர்களும் தோழிகளும் என்ன சொன்னாங்க தெரியுங்களா, ஐயோ என்னுடைய உறவுகள் தோசை சாப்பிட்டியா குருமா சாப்பிட்டியா இப்படிதான் கேட்டாங்களே தவிர, ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட்டியா என்று சொல்லும் போது அவர்கள் எதிர்பார்க்கறது என்னவோ, ஐயோ எனக்கு இந்த அறிவுரை வழங்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைய இளைஞர்களின் நினைப்பு அது மட்டும்தான் நடுவர் அவர்களே. அதனால்தான் நான் சொல்கிறேன், இவர் சொன்னாரு நம்ம தியாகராஜன் அப்படியே வந்தாரு, ஐயோ என்னுடைய மச்சான் கூறினார் என் குழந்தைக்கு என்னையே பெயர் வைக்க சொன்னார். தம்பி உங்க மச்சான் கூறினது உனக்கு அறிவுரை அன்பு இல்ல, மேபி அவர் இதான குரலை பேசி இருக்கலாம், அவர் கொடுத்தது அறிவுரை, நீங்கள் தப்பாக புரிந்து கொண்டீர்களே தவிர வேற ஒண்ணுமே இல்ல, அந்த அறிவுரை புரிந்து கொள்ளுங்கள். சரிங்க, இவ்வளவு இருக்கும் போது இன்றைய இளைஞர்கள் மிகவும் திறமைசாலிகள் சார். ஆனா இந்த திறமைசாலிகள் எப்படி என்ன திறமைசாலிகள் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய
மொத்த இலக்கை அறியணும் சொன்னா எல்லாத்தையும் நானே கற்றுக்கொண்டு நானே வந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த வாழ்நாள் போராடு மைக்கேல். அறிவுரை கேட்க வேண்டும் மைக்கேல், அறிவுரை கேட்டால்தான் அவர்கள் அந்த இலக்கை வெகு விரைவாக அடைய முடியும். சரி, இவ்வளவு அறிஞர்கள், இவ்வளவு இளைஞர்கள், திறமைசாலி இளைஞர்கள் எப்படி இந்த அறிவுரைய ரொம்ப சுலபமா புரிஞ்சிருக்காங்கன்னு சுலபமான முறையில ஒன்னு சொல்றாங்க. அறிவுரைய அறிவியலா பார்த்தா அறிவுரை அறிவுரை மாதிரி தெரியும், அறிவுரைய அறிவுரையா பார்த்தா அறிவுரை அறிவுரை மாதிரி தெரியாது. நடுவர் அவர்களே, ரொம்ப சுலபமா இருக்கா? நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு புரியல. மறுபடியும் சொல்றேங்க, அறிவுரை அறிவியலா பார்த்தா அறிவுரை அறிவுரை மாதிரி தெரியும், அறிவுரை அறிவுரையா பார்த்தா அறிவுரை அறிவுரை மாதிரி தெரியாது. நடுவர் அவர்களே, அதாவது இளைஞர்கள் அறிவுரையை அறிவியல் சயின்டிபிக் சயின்டிபிக்கா பாக்குறாங்க, சொல்லவே இல்லைங்க, சயின்டிபிக்கா எடுத்துக்கிறாங்க. சார் மத்தா இன்னைக்கு மூணு பேர் தெரியல போல தெரியுது, பரவாயில்ல விட்டுல இப்ப தெரிஞ்சுப்பாங்க. இந்த அறிவுரை இதான் நம்ம சொல்லுவாங்க, நம்முடைய நிகழ்ச்சி நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலும் சரி. இந்த அன்பு என்பது எப்படி தெரியுமா, நான் சொல்றேன், அன்பு என்பது மீன் பிடித்து கொடுப்பது, ஆனால் அறிவுரை என்பது மீன் கற்றுக் கொடுப்பது, மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது. நடுவர் அவர்களே, இதைதான் நான் சொல்ல வருகிறேன். அப்படி என்றால் இந்த மொத்தத்தில் இது ஒரு கரும்பின் சுவை, இந்த கரும்பு சுவை போல உள்ளதுன்னு நான் சொல்றேன். நானே இந்த கரும்பை சுவைத்திருங்க. இன்றைய இளைஞர்கள் உறவுகளிடம் எதிர்பார்க்கின்ற அன்பு, அன்பை விட மிகவும், இந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா, மிகவும் மிகவும் என்று எதிர்பார்ப்பது அறிவுரையே என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். உங்கள் அறிவாபு. சிறப்பு அறிவாபு, அருமையா இருந்தது. உங்க அறிவுரைக்கு நல்லா சொல்லுங்க. மீன் பிடிக்க கத்து தர்றது வந்து அறிவுரை, மீனை கொடுக்கறது அன்பு. அவங்களுக்கே தெரியல அன்பு நினைச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் அறிவுரைன்னு சொல்றாங்க. சயின்டிபிக்கா யோசிச்சிருக்கீங்க, அறிவுரையே ஒரு சயின்டிபிக்னு சொல்லிருக்கீங்க. கரும்பு சுவை, தேனை வச்சே நீங்க பேசிட்டீங்க, தேன் மாதிரி. சிறப்பா இருந்தது உங்களுடைய சைட்ல இருந்து பேசுனதுக்கு. ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்தீங்க உறவு முறையில இருந்து எப்படி முன்னேறிக்காங்கன்னு, இதெல்லாம் சிறப்பா இருந்தது. உங்க அணிய நீ நிச்சயமா ஆணித்தரமா ஒரு அறிவுரையே அப்படி நல்லாவே பேசிருக்கீங்க. சரி, வாழ்த்துக்கள், சிறப்பா இருந்தது உங்க பேச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, மூன்று பேச்செல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. பட்டிமன்ற மரபுப்படி தலைவர்கள் தொகுப்புரை வழங்கணும். நம்ம தலைவரை கூப்பிட போறோம். தொடங்கியவரே முடிக்க வேண்டியதுதான் மரபு, அதன் அடிப்படையில மகாஜபன் தான் முடிக்கணும். அதால இப்ப நம்ம வந்து அறிவுரையே அணியின் தலைவரை ரங்கப்பிரசாத்தை மேடைக்கு அழைக்கிறோம். அவர் இப்போ அவங்க அணியின் சார்பாக அறிவுரையே அதை தொகுத்து நமக்கு ஒரு சுருக்கமா வழங்க இருக்கார். வாங்க ரங்கப்பிரசாத், வாங்க. நன்றி, மீண்டும் நன்றி நடுவர் அவர்களே. இப்போ தியாகராஜனும் சரி இல்ல மைக்கேலும் சரி பேசின புள்ளியில என்ன சொல்றாங்கன்னா, தியாகராஜன் என்ன சொன்னாரு, தீஞ்சு போச்சு, காஞ்சி போச்சு, பல்லு வலி, ஏதோ தன்னுடைய சொந்த பிரச்சனையை தீர்வு பண்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் கொட்டிட்டாரு. அவர் அந்த அறிவுரையை ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா உப்மா ஒழுங்கா வந்திருக்கும்னு நினைக்கிறேன், பல்லு வலியும் வராம இருந்திருக்கும். இன்னொன்னு, அவங்க பேசுற எல்லாமே வந்து இந்த கவுண்டை கவுண்ட் பண்றாங்க, அன்பான நடுவரே, அன்பு வணக்கம், அந்த கவுண்டை பேஸ் பண்ணி நம்ம இங்க எதுவும் பேசல. எது இளைஞர்களுக்கு தேவை, அவர் தியாகராஜன் சொன்ன ஒரு ரெண்டு புள்ளியில எனக்கு உடன்பாடு இருக்கு. நம்ம வந்து திணிக்கிறாங்க அவங்க, அன்பு வந்து அறிவுரை வந்து ஒரு பயமுத்தர் மாதிரி. அப்படின்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அதர் சைட் ஆஃப் த விக்டரி இஸ் விக்டரி ஆஃப் த அதர் சைடு இஸ் ஃபியர் அப்படிம்பாங்க. ஃபியர் இஸ் த விக்டரி ஆஃப் த அதர் சைட் அப்படிம்பாங்க. எப்பயுமே நம்ம ஒரு ஒரு காரியத்தை செய்யும் போது நம்ம பிளான் பி ஒன்று வச்சிருப்போம், இது நடக்கலைன்னா என்ன ஆகும், இது நடந்தா அப்படின்னு. அப்போ வந்து அது அதுக்கு பேர் பயம் கிடையாது, அதுக்கு பேர் வந்து இது நடக்கலைன்னா பயம் ஒன்றும் இல்லை. இப்போ ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வந்ததுன்னா அந்த இடர்பாடுகளுக்கு நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவ் பிளான் நினச்சா அதை எப்படி நீங்கள் பயம்னு எனக்கு அவர் தியாகராஜன் சொல்றாருன்னு புரியல. இன்னொன்னு திணிக்கிறாங்கிறாங்க. நான் முன்னாடியே என் பேச்சுல சொன்னது மாதிரி இந்த இன்றைய இளைஞர்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க அவங்களோட சிந்தனையில எந்தெந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் லேக்கிங், அந்த நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கிட்ட இல்ல. நடுவர் முன்னாடியெல்லாம் அந்த பசங்களுக்கு மருந்து கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அடம், ரொம்ப பெரிய பெரிய மாத்திரை சாப்பிடாத பசங்க, நான் பசங்கன்னா ஒரு அஞ்சாறு வயசு உள்ள பசங்களுக்கு ஏதாவது ஒரு பழத்துக்குள்ளியோ இல்ல இந்த குலோப்ஜான் சாஃப்டா இருக்கும் அதுக்குள்ளார அந்த மருந்து மாத்திரையை கொடுத்து டபக்குன்னு முழுங்க சொல்லுவாங்க, ஏன்னா இலகுவா இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள போயிடும். ஆனா இவங்களோட பேச்சு எப்படி இருக்குன்னா, அந்த குலோப்ஜான் உள்ளுக்குள்ள போனதுனாலதான் சரியா போச்சுங்கிற மாதிரி இருக்கு. குலோப்ஜான் உள்ளுக்குள்ள கொண்டு போறதுக்கு ஒரு வழியே தவிர அங்க உள்ள போய் சரி பண்ணது உள்ளுக்குள்ள இருக்கிற மாத்திரை என்கிற அறிவுரை.
இதைத்தான் நாங்கள் சொல்றோம். இது ஏதோ நாங்கள் வந்து வெறும் குலோப்ஜாம் மொத்தம் தள்ளி தள்ளி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை, எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகாது. ஆக மொத்தம் அறிவுரை என்பது இவர்களுக்குள்ள இவங்க எல்லாத்தையுமே வாங்கிட்டு, ஆனால் அதுக்கு சாதகமாக தலைவியும் சரி, தலைவி பின் தலைவி பயன்படுத்தின பாதையும் சரி, அவங்க என்னன்னா கட்டிப்படி வைத்தங்கிறாங்க, பாடலுங்க, இவர் என்ன வயிறு வலி உக்மா அது இதுன்னு. தியாகராஜன் சொன்னவன் உரம் தேவை, உரம்ங்கிறது தான் நமக்கு வந்து அறிவுரை. இதைதான் இலக்கியம் வந்து மறுபடியும் நமக்கு சொல்லுது. இவங்க சொன்ன எல்லாமே ஒரு அறிவுரையாகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக இளைஞர்கள் மிகவும் எதிர்பார்ப்பது, உறவுகளிடம் எதிர்பார்ப்பது அறிவுரையே என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. ரங்கப்பிரசாத் நச்சன் பேசியிருக்காரு. அவங்க சொந்த பிரச்சனையை பேசுறாங்க, திணிக்கல, இடர்பாடு நேரத்துல தேவைப்படுது அறிவுரை. குலோப்ஜாமில் வந்து மருந்து வச்சு கொடுத்தா அதோட நோக்கம் குலோப்ஜாம் ஒரு வழிதான், மருந்து தான் போய் வேலை செய்யுது, அறிவுரை அப்படியாப்பட்ட ஒன்றுன்னு அவங்களுடைய அவங்களுடைய அணியை தொகுத்து சிறப்பாக வழங்கியிருக்காரு. வாழ்த்துக்கள், சிறப்பாக இருந்தது ரங்கப்பிரசாத், நன்றி. இப்போ நம்முடைய கடைசி பேச்சாளர் அன்பே என்ற அணியின் தலைவர் மகாஜபின் வந்து இப்ப கேட்ட பேச்செல்லாம் வச்சு அவங்க அணி சார்பாக நமக்கு ஒரு தொகுப்புறைய சுருக்கமா வழங்க போறாங்க. வாங்கம்மா. நன்றி மேடவர் அவர்களே. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். தாங்க முடியல நடுவர் அவர்களே, என் எதிரி பேசுறத பார்த்தா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அறிவுரைன்னு பேச வந்துட்டாங்களா, அதனால அன்பு என்றத அப்படியே கொஞ்சம் காணாம வச்சுட்டாங்க நடுவர் அவர்களே. என்ன எப்படி அறிவுரைனா இன்ஸ்டன்ட் காஃபி போடுற மாதிரியா, நூடுல்ஸ் போடுற மாதிரியா? அறிவுரை கொடுத்து இதெல்லாம் இன்ஸ்டண்டா போட்டுக்கலாம், ஆனா இதே ஒருத்தவங்க உங்களுக்கு சமைச்சு கொண்டு வந்து முன்னாடி வச்சாலும் சரி, காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்கும் நடுவர் அவர்களே? நீங்க சும்மா அப்படியே நினைச்சு பாருங்க. அந்த நேரத்துல நமக்கு அவங்க மேல ஒரு அன்பு வரும் பாத்தீங்களா, நம்மள புரிஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்களே, அதுதான் நடுவர் அவர்களே அன்பு. அறிவுரையை இன்ஸ்டண்டா தான் கொடுக்க முடியும். அடுத்து எனக்கு ஒரு விஷயம் புரியல, நம்ம அன்பு செல்வி சொன்னாங்க எம்ஜிஆர் வந்து அறிவுரை தான் சொன்னாராம், அன்புக்கு நான் அடிமை, இது யார் சொன்னதுங்க, வேற யாராதா? என்னமா அள்ளி விடுறாங்கய்யா, அன்பு என்ற பேரை வச்சுக்கிட்டு அப்பா பாப்பா பாப்பா பா கொடுத்த அறிவுரை இருக்கே, வண்டி வண்டியா லோடு ஏத்தலாம். அப்புறம் விருந்தமல் மைக்கேலே சொல்லிட்டாரு, அது நல்ல கரெக்டா கவுண்டர் கொடுத்தாரு. சரி அன்பு செல்வி, பாட்டினா நமக்கு முதல் ஞாபகம் அது யாரு? பாட்டினாலே அன்புதானே. பாட்டி தாத்தா மாதிரி பேரன் பேத்திகளையும் சரி இளையர்களும் சரி யாராவது கொஞ்சுவாங்களா? இங்க சொல்லுங்க, அன்பா கட்டி பிடிச்சு கொடுக்குற முத்த நமக்கு இன்னி வரைக்கும் ஞாபகம் இருக்கு நடுவர் அவர்களே. பாட்டிங்கனாலே தாத்தானாலே அன்புதான், உறவினர்கள்னாலே அன்புதான் நான் சொல்லுவேன். அடுத்து வந்துட்டாரு நம்ம ஹரிபாபு அவர்கள், அறிவுரை அறிவுரையா பார்த்தா அறிவுரை அறிவுரைன்னு சொல்லி அப்படியே எனக்கு தலை சுத்துற அளவுக்கு அறிவுரை கொடுத்துட்டு போயிட்டாரு. உண்மைதான், அன்புன்றது தேன் மாதிரிதான், ஒத்துக்கிறேன். அந்த தேனை அளவா கொடுத்தோம்னா அது மருந்து நடுவர் அவர்களே. அந்த மருந்த அன்பா நம்ம கொடுத்துட்டோம்னா அறிவுரைன்ற ஒண்ணு இளைஞனுக்கு தேவையப்படாதுன்னு நான் வாதம் வைக்கிறேன். இப்போ அன்ப நீங்க தெளிவா எவ்வளவு தேவைன்றது கொடுத்துட்டீங்கன்னா ஒரு இளைஞருக்கு அறிவுரை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அது அவனை நெறிப்படுத்திடும். அன்பு என்ற ஆலமரத்துக்கு வேறாவது, அன்பு என்பதே ஆலமரத்தின் வேர்தான், அறிவுரை என்பது அதன் இலை போல நடுவர் அவர்களே. இலை இன்னைக்கு விழுந்துருச்சுன்னா நாளைக்கு முழிச்சிரும், புதுசா முழைச்சிரும் இல்லையா? அதனால அன்பு அன்புதான் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. மகாஜன் ரொம்ப வழங்கினாங்க, பல கேள்விகளுக்கும் இந்த தொகுப்புறையில பதிலா கொடுத்துட்டாங்க. விருந்தோபன்ல இருந்து பாட்டியுடைய வைத்தியனா, இல்ல இல்ல பாட்டினா அன்புதான், அப்புறம் வந்து அன்புன்றது ஆணி வேர், அறிவுரை என்றது இல்லைன்னு அவங்களுடைய என்ன சொல்ல வந்தாங்களோ அவங்களுடைய அவங்களுடைய அணி அதை நல்லா தொகுத்து வழங்கினாங்க. சிறப்பு, வாழ்த்துக்கள் மகாஜன். சரி, இப்பொழுது இரண்டு அணிகளும் பேசி முடிச்சுட்டாங்க. நல்ல ஒரு சூடான வாதம், நம்மளை சிரிக்கவும் வச்சது, நிறைய இடத்துல சிந்திக்கவும் வச்சது. நம்ம இந்த பட்டிமன்றத்தை இப்போ முடிவரை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கோம். சரி, முதல்ல நம்ம வந்து இந்த பட்டிமன்றத்தில் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்ப்போம்.
இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு அணியும் சொன்னதை வந்து நம்ம ஒரு சம்மரைஸ் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம அசை போட்டு பார்ப்போம் அவங்களுடைய இன்புட், அவங்க ஆர்குமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. இப்போ முதல்ல ஒரு அன்பு என்ற அணியை எடுத்து நம்ம பார்க்கலாம். அன்பு என்ற அணியில் என்னெல்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தா, அவங்க வந்து உங்கள் அறிவுரையே விரும்புறதில்லை, அவங்க மக்கள் கேட்கறதில்லை, அதெல்லாம் கட்டுது. ஏன்னா இன்னைக்கு உண்மைதான், இளைஞர்கள் வந்து நேரமே குறைவு, அதில் வந்து கலந்து ஓடிடுவாங்க அறிவுரை. அப்புறம் நம்ம வந்து எந்த ஒருத்தங்களுக்கும் அவங்க வாழ்வுல நடக்க நிகழ்வுக்கு நம்ம அறிவுரை சொல்லக்கூடாது, ஒரு அன்பா அரைவனப்பா ஆதரவு கொடுத்தா போதும் சொன்னாங்க. அது சிறப்பா இருந்தது. தாமசாவா எடுக்கிற கதை ஒரு அருமையான கதை. ஏன்னா அன்னைக்கு மட்டும் அவங்க அம்மா வந்து நீ சரியாக படிக்கலையா, நீ ஒரு வேஸ்ட் சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு தாமசாவா கட்டாயம் கிடைச்சிக்க மாட்டாரு. அப்புறம் மைக்கேல் பேசும்போது நல்ல 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 கருத்துக்கள், சுற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை. அப்புறம் வந்து அவர் சொன்னதுல வந்து அனுபவத்துல கேட்ட பாடல்கள், பயத்தை கொண்டு வரது அறிவுரை, அன்புதான் சிந்திக்க வேண்டியது. நமக்கு தேவை சிந்திக்கிற ஒரு ஒரு சமுதாயம் தான் தேவை தவிர சொல்ற ஃபாலோ பண்ற சமுதாயம் தேவை இல்லை. இன்ஸ்டன்ட் நூடுலை வச்சு எப்படி மாறி போயிருக்கு, தோல்வி சக்சஸ் பண்ற ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கும், அந்த தோல்வி இப்படி பண்ணாத பண்ணாத தோல்வி ஆயிடும் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த காலம் வேற, அந்த சூழ்நிலை வேலையா கூட இருக்கும், அதே மாதிரி சக்சஸ் மந்த்ராவும். அப்புறம் படிப்பு வேலை எல்லாத்துலையுமே அவங்க கேட்கறது உங்களுடைய அறிவுரை கிடையாது, உங்களுடைய ஆதரவும் ஒரு அன்பும் கொடுத்தா போதும், கொஞ்சம் கல்வி இல்லைங்கன்றாங்க. இதை வந்து எப்படி பாக்குறேன்னா, நான் ஒரு பெண் கிட்ட பேசணும்னு சொல்றாங்க, யாரை பார்த்தாலும் எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் கேட்கறாங்க. கல்யாணம் ஆகும்போது சொல்றாங்க சாப்பிட்டு போங்க நல்லா அப்படின்னாங்க அந்த பெண். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, அறிவுரை எல்லாம் கொடுக்காரு எனக்கு தெரியும் எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு அப்படின்னு. அதுதான் இங்கே நான் பாக்குறேன் இந்த இடத்துல. இப்படி அதே மாதிரி இந்த மகாஜபின் தொகுத்து வழங்கும் போதும் அன்புக்கு நான் அடிமைன்னு மக்கள் திலகம் பாட்டை பாடினாங்க. விருந்தோம்பல் என்றதே அன்புதான், அங்க அறிவுரை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இவங்களுடைய சிறப்பா நான் புரிஞ்சுக்கிறது. சரி, இப்போ அன்புல இன்னும் கொஞ்சம் நமக்கு வரலாறுலையும் நம்மளோட நிகழ்வுலையும் கிடைச்ச சில பாயிண்ட்களை பார்ப்போங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு, அமெரிக்கா நடந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு வழக்கு கிரீன் லேக் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட்ல போய் நீங்க பார்க்கலாம், கிரீன் ரிவர் லேக் கேஸ்ன்னு ஒன்று போட்டிருக்கு. இந்த கேஸ் என்னன்னு கேட்டி, இந்த வழக்குல கேரி ரிட்வேன்ற ஒரு மனிதர் வந்து குற்றம் சாட்டப்பட்டார். அது நடந்த இடம் வாஷிங்டன் மாவட்டத்தில் மாகாணத்துல. அவர் மேல 19 பெண்களை குறைச்சதாக கேஸ் போட்டிருந்தாங்க. அதுல ஆச்சரியம், அவரு கன்ஃபியூஸ் பண்ணும்போது அது 49 எல்லாம் கிடையாதுங்க, 70 மேல இருக்கும் சொல்லிட்டாரு அவரே. அந்த மனிதரை ஒரு முறையும் அந்த அந்த கோர்ட்டுக்கு கூட்டினு வரும்போது அந்த பாதிக்கப்பட்டு இறந்து போன பெண்களுடைய உறவினர்கள் வந்து அவரை ஒரு மனிதனே இல்லை, ஒரு மிருகம், மிருகம் கூட சொல்ல முடியாது, அதுக்கும் மேல ஒரு கொடூரமான ஒரு உயிரினம் இது அப்படின்னு தான் பேசுறாங்க. பயங்கரமா வெறுத்தாங்க. ஏன்னா அந்த பெண்களை வந்து கொடூரமா அவர் கொண்டு இருந்தாரு, அதை கொண்டுட்டு அந்த அந்த ரிவர் லேக்லயும் போட்டிருந்தாரு, இல்ல ஒரு ஃபாரஸ்ட்ல போட்டிருந்தாரு. இதெல்லாம் அவர் பண்ணும்போது அவருடைய வயது 32 தான். ஆனா கிட்டத்தட்ட 15 அவர் கண்டுபிடிக்கவே முடியல. மக்களுடைய அழுத்தத்தால கடைசி அமெரிக்கால அந்த காவல்துறை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரை கண்டுபிடிச்சு நீதிமன்றத்துக்கு கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா, ஒன்னும் ஒரு ஒரு ஃபீலிங்கே இல்லை. நீங்க அந்த பொண்ணை கொலை பண்ணீங்களா கேட்டா, ஆமா ஆமா பொண்ணை கன்ஃபர்ஸ் பண்ற, எஸ் கில்ட்டி கில்ட்டி அந்த ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. அவருக்கு ஒரு சலனமும் இல்லை, ஒரு உணர்ச்சியும் இல்லை. எல்லாருமே நான் பண்ணலன்னு சொல்லி வாதாடுவாங்களா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஏதோ காஃபி குடிச்ச சொல்ற மாதிரி, ஆமா காஃபி குடிச்சேன் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இதெல்லாம் பார்த்த உறவினர்களுக்கு இன்னும் கோபம் ஆயிடுச்சு. இவனெல்லாம் அப்படியே கையிலேயே வெட்டி கொண்டு நினைச்சாங்க. இப்படியே போயிட்டு இருந்த நினைவுல அந்த உறவினர்கள ஒருத்தர், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை வந்து ஒருத்தர் பேசினார். ஒருத்தர் அவர் என்ன சொன்னார்னா, மிஸ்டர் கேரி ரிட்வே, நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொன்னார். நீ பண்ணதெல்லாம் மன்னிக்கிற மாதிரி குற்றமே கிடையாது, இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன், ஏன்னா கடவுள் எனக்கு அதான் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த ஒரு வார்த்தை தாங்க, அது வரைக்கும் அந்த மனுஷன் அவ்வளவு ஸ்டெடியா இருந்தவன் அப்படியே உடஞ்சி கதறி 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 அழுதாங்க. காவல்துறைக்கு இவன் கொன்னான்னு தெரியும், ஏன் கொன்னான் காரணமே தெரியல. அந்த அழுத பிறகுதான் ஒத்துக்கிட்டான் ஏன் கொன்ன காரணத்தெல்லாம் சொன்னான். அவனுக்கு சரியான அன்பு கிடைக்கல, அவனுக்கு தேவையான அரவணைப்பு கிடைக்கல. சின்ன வயசுல பெண்களை பார்த்தாலே அவனுக்கு ஒரு தவறான எண்ணங்கள் தான் தோணுச்சு. பெண்களை கொலை செய்யணுன்றதே அவனுக்கு ஒரு உந்துதலா போயிடுச்சு. அந்த மன்னிப்பு, நான் அவனை மன்னிக்கிறேன்னு சொல்ற ஒரு அன்பு ஆயுதம் வந்து அவன் மேல தூக்கி போட்ட உடனே அவன் உடஞ்சு போனான் பாத்தீங்களா, அதுதாங்க அன்புடைய பவர். சரி, இன்னும் ரெண்டு பேரை பார்க்கலாம்.
இது எத்தனை பேருக்கு நல்லா தெரியுதுன்னு தெரியல, இவர் பேர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இந்த மா மனிதர் வந்து உலகத்துல வந்து வாழ்ந்தபோது ஒரு சிறு வயதிலேயே அவருக்கு மிகப்பெரிய மூளை சம்பந்தமா ஒரு நோய் ஏற்பட்டு அவர் உடல்ல எந்த பாகமும் நிறைய பாகங்கள் செயல்படலை, பேச முடியாது, உடல் நகர்த்த முடியாது, அவருடைய கண் அசைவில் தான் அவருடைய கம்யூனிகேஷன் நடந்தது. ஆனாலும் 72 வாழ்களும் வாழ்ந்து மிகப்பெரிய கருந்துளை போன்ற விஞ்ஞானிகளுடைய வியக்க வைக்கிற விஞ்ஞானத்தை தான் அவர் பண்ணாரு. இந்த மனிதருடைய வெற்றிக்கு காரணம் கேட்குறீங்களா? கட்டாயமா அவர் சொல்றாருங்க. நான் இதை சரியா பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அவர் சொல்றது என்னன்னா, அவருக்கு கிடைச்ச ஒரு அன்புதான் சொல்றாரு. அன்பை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க அதிர்ஷ்டசாலி, அன்பு காட்டுவரை எப்ப நிலையில வச்சுக்கீங்க அவங்க தூக்கி எறிஞ்சிடாதீங்கன்னு சொன்னாரு. ஏன்னா அந்த அன்பாலதான் அவர் இறந்துருவாரு சீக்கிரமா சொன்னாங்க. ஆனால் 76-70 வயதுக்கு மேலே வாழ்ந்து மிகப்பெரிய அறிவியல் சாதனையை பண்ணாரு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியவரு இந்த மனிதர். இவரையும் நீங்க நெட்ல எல்லாம் பார்த்துருக்கலாம், யூடியூப்ல பார்த்துருக்கலாம். இவர் பேரு நிக் உசிஜ் அப்படின்னு பேரு. இந்த மனிதருக்கு ரெண்டு கையும் இல்லை, காலும் இல்லை. பிறந்த போது உங்க அம்மா அப்பாலாம் பயந்துட்டாங்க, அவரை பிடிக்கலன்னா சொன்னாங்க முதல் முறை. ஆனா அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவும் கடவுள் எங்களுக்கு கொடுத்த இது ஒரு கிஃப்ட், நான் நல்லா வளர்ப்பேன் வளர்த்தாங்க. அவங்க காட்டின அன்பு தாங்க அவரை வாழ்க்கையை மாற்றி அவருடைய எந்த ஒரு குறைகளையுமே அவர் குறையா பார்க்காம இருக்கிறதெல்லாம் நிறையாவே பார்த்தாரு. அவருக்கு அவருடைய உடல்ல கடைசி பகுதியில் ரெண்டு விரல் கோழி மாதிரி தான் இருக்குமா, அதை வச்சு அவர் நடக்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவர் புகழ் பெற்ற ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இருக்காருங்க. அவர் சொல்றாரு, நம்பிக்கை உடையவனா இரு, நன்றி உடையவனா இருன்னு சொல்றாரு. வாழ்க்கை ரொம்ப கடினமானதுங்க, பொறுமையா இருக்கணும். என் வாழ்க்கையில என் கைப்பிடிக்க இன்னொருத்தர் வராம போகலாம், ஆனா காலம் வரும்பொழுது நான் ஒரு இதயத்தை பற்றி கொள்வேன்னு சொன்னாரு. இப்படி இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு சரியான அன்புக்கு ஒரு வலுவான ஆதாரங்களை நாம் பார்க்கறது இவங்கெல்லாம். சரி, இப்போ இப்படி இருக்கும்பொழுது நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனத்துல கொள்ளணும். முல்லா கதைகள் நம்ம கேட்டிருப்போம். இந்த முல்லா கதைகள்ல ஒரு முறை ஒரு முல்லா ஒருத்தர் பார்க்க வர்றாரு. ஐயா முல்லா அவர்களே, இந்த என் பையன் சக்கரை சாப்பிட்றான், அதை சாப்பிடாத சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்படி அவர் சொல்றதுக்கு சொல்லாம, சரிங்க நான் சொல்றேன், ஒரு 3 நாள் பொறுத்து வாங்க நான் சொல்றேன்றாரு. 3 நாள் பொறுத்து போறாரு. முல்லா சொல்றாரு, தம்பி இனிமே சக்கரை சாப்பிடாத போனாரு. வந்த மனிதருக்கு ஒரு குழப்பம், ஏங்க நீங்க அன்னைக்கே அதை சொல்லியிருக்கலாமே, நான் எதுக்கு திரும்பி வந்திருக்கணும்? அவர் சொன்னாரு, அன்னைக்கே சொல்லியிருப்பேன், நானே சக்கரை சாப்பிட்டு இருக்கேன் அப்படி சொல்ல முடியும். இங்க நம்ம என்ன கவனிக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய நம்ம அட்வைஸ் ரெடியா இருப்போங்க, நம்ம அதை ஃபாலோ பண்றோமான்னு. அட்வைஸ் எப்படி கொடுக்கணும்னா, அது கொடுக்குற மாதிரி தெரியக்கூடாது, நம்ம வாழ்ந்து காட்டணும் ரோல் மாடலா. இப்போ பல இடத்துல வந்து இளைஞர்களை சீக்கிரம் தூங்க போங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா பெற்றோர்கள் சீக்கிரம் தூங்க போக மாட்டாங்க. நீங்களே அதை ஃபாலோ பண்ணலாம், அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? இதுதான் அறிவுரை சிக்கல். இதே நீங்க அன்பா ரோல் மாடலா இருந்து பாருங்க, நீங்க பண்றதை பார்த்து உங்க பிள்ளைகள் அதை ஃபாலோ பண்ணும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அன்புடைய மிகப்பெரிய ஆணித்தரமான அதோடைய ஆழத்தையும் அதோடைய வீச்சையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. சரி, அறிவு அணி என்ன சொல்றாங்கன்னு பார்த்துருவோம். இப்போ அறிவு அணியில வந்து அறிவு எப்படி பாக்குறாங்கன்னா, இவங்க அன்பு அன்பு சொல்ற எல்லாமே அறிவுரை தாங்க. அந்த மாமா வந்து நீயே பேர் வச்சுக்கும் சொல்றதும் ஒரு அறிவுரை தான் சொன்னாங்க. நல்ல ஒரு 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 மாதிரி ஒரு என்ன சொல்ற சட்டிலான பாயிண்ட், நுணுக்கமான ஒரு பகுதி வச்சுங்களேன். எம்ஜிஆர் பாட்டில் நிறைய வந்து அன்பு காட்டினாலும் அவர் சொல்ல வருது அறிவுரை தான், உன்னை அறிந்தால் உலகத்தை போராடலாம் சொல்றாரு. உறவினர் நம்ம நம்ம பாட்டி வைத்தியம் என்றது நம்ம மறுக்க முடியாத ஒண்ணு. பாட்டி வைத்தியமும் ஒரு 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 அனு ஒரு அறிவுரை தான். அது வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையுமே வந்து வாழ்ந்து பார்த்து கத்துக்க முடியாது, அதை ஏற்கனவே பண்ணவங்களை கேட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கிறது தான் சிறப்பாக இருக்குன்றது எங்களுடைய மிகப்பெரிய வாதமாக இருக்கு. இலக்கை அடையணும்னா அறிவுரை கட்டாயமாக தேவை. ஏன் தேவை? இது காம்படிட்டிவான வேர்ல்டுங்க. இங்கே வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் குறைவான நேரம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் எங்களுடைய சிறப்பாக பார்க்குறேன். அவங்களுடைய தேன் கலந்து நம்ம அரிபாபும் சின்ன சின்ன உதாரணங்கள். ஒருத்தருக்கு கணிதம் தெரியலன்னு உடனே ஒரு உறவினரை உதவி செஞ்சாரு, அது அறிவுரை தான். அப்புறம் சொந்த பிரச்சனையை வந்து இவங்க கொண்டு வந்து அன்புன்னு சொல்றாங்க, திணிக்கிறதுலாம் கிடையாது. நம்மளோட இடர்பாடுகளை தீக்கிறதுக்கு அறிவுரை தேவைப்படுது. இப்போ குலோப் ஜாமில் மருந்து வச்சு கொடுக்கறத பத்தி சொன்னாரு. இதெல்லாம் வந்து அறிவுரையுடைய மிக மிக சரியான புள்ளிகளை நான் பார்க்குறேன். சரி, நம்ம இந்த அறிவுரை சைடில் இருக்க சிறந்த வெற்றியாளர்களுடைய கதைகளை பார்ப்போம். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அவர் தான் நம்மளுடைய தொலைபேசியை கண்டுபிடிச்சார். இன்னைக்கு இருக்க மொபைல் ஃபோனுடைய ஆரம்ப புள்ளி அவர் போட்டது தான்.
அவர் ஒரு முறை அவருடைய உறவினர் பார்க்க போயிருக்காரு, எனக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தெரியாது, அதால என் ஆராய்ச்சி தடப்படுது, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க போயிருக்காரு. அவர் பேர் வந்து ஜோசப் ஹென்ரிங். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைங்க, கெட் இட் ரெண்டே ரெண்டு சொல் தான், உங்களுக்கு தெரியல சொல்றேன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கத்துக்குங்க நீங்களே அப்படின்னாரு. இந்த வார்த்தை தான் அலெக்சாண்டர் புரட்டி போட்டு தான் அவருடைய ஆராய்ச்சியை வேகமாக பண்ணுறதுக்கு இந்த ஒரு வார்த்தை தான் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அவருடைய ஆட்டோ பயோகிராஃபி புக்கில் எழுதியிருக்காரு. கெட்டிட்ன்றது ஒரு சின்ன அறிவுரைங்க, ஆனால் அதுதான் வந்து நம்மளுக்கு தொலைபேசியை சீக்கிரமாக கொடுத்தது. அதால் தான் நம்ம நிறையா பேசிகிட்டே இருக்கோம். அவரே வெறுத்து போனார் கடைசியில் தொலைபேசியை பார்த்து. அது அப்புறம் ஒரு கதை. அடுத்து விஸ்வநாதன் ஆனந்த், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவர் மிகப்பெரிய செஸ் பிளேயர். அவருக்குள்ள செஸ் தான் அவருடைய சிறந்ததுன்னு கண்டுபிடிச்சது அவங்க அம்மா சுசிலா தான். அவங்க தான் அவரை ஊக்கி வச்சு பிலிப்பைன்ஸில் அவங்க வாழும்பொழுது ஒரு செஸ் போட்டி காமிச்சு உன்னால செஸ்ல சிறந்தா வர முடியும்னு கண்டுபிடிச்சு சொன்னதே அவங்க தான். அவங்க மட்டும் அதை சொல்லாமல் போயிருந்தா விஸ்வநாத ஆனந்தும் ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு சிங்கப்பூர்ல வந்து ஐடியில் ஒர்க் பண்ணியிருப்போம் நம்மள மாதிரி. அப்படிலாம் பண்ணலை. அவர் செஸ் பிளேயராக போனதுக்கு அவங்க அம்மா தான் காரணம். அடுத்து ஒரு புகழ்பெற்ற டென்னிஸ் பிளேயர் ரஃபேல் நடால். அவருடைய அங்கிள், அவருடைய மாமா வந்து டோனி நடால். அவர் தான் ரஃபேலுடைய திறமை வந்து டென்னிஸ் கண்டுபிடிச்சார். ஏன்னா நடால் டென்னிஸையும் ஃபுட்பாலையும் சேர்ந்து ரசிச்சார். ரெண்டுமே அவருக்கு பிடிச்சிருந்தது, எதை எடுக்கணும்னே தெரியல. அப்போ டோனி நடால் தான் சரியாக கணிச்சாரு, நீ டென்னிஸ் தான் எடுக்கணும், அங்கே தான் சிறந்து வர போறேன்னு சொன்னார். அது மட்டும் இல்லைங்க, நடால் வந்து இயற்கையிலே பிறந்தபோது வழக்கை பழக்கம் உடையவர். ஆனால் டோனி நடால் முடிவு பண்ணாரு, நீ இயற்கையை பயன்படுத்தினா பல வீரர்களை வெற்றி கொள்ளலாம், அது ஒரு அட்வான்டேஜ், காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கண்டுபிடிச்சி சொல்லி கொடுத்தாரு. அந்த நுணுக்கத்தை வச்சுதாங்க நடால் வந்து, அவர் வந்து அவருடைய திறமையானவர் தான், ஆனால் அவர் வந்து அந்த இயற்கையை வச்சு அவரால் பல சாதனை பண்ண முடிஞ்சது. இதுக்கு அவருடைய முக்கியமான அறிவுரை தான் காரணம். என்னப்பா அமெரிக்கா இந்தியாவிலே பேசிட்டு இருக்கீங்களே, சிங்கப்பூர்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குது, என் காதில் கேட்குது. ஏன் இல்லைங்க, சிங்கப்பூர்ல நிறையா சொல்லலாங்க. அதில் நான் சொல்ல விரும்புவது ஜோசப் ஸ்கூலிங்க. மிட் நைன்டிஸில் அவர் வந்து அவருடைய கிராண்ட் அங்கிள் லாயர்ட் வால்பர்கை பார்க்குறாரு. அது வரைக்கும் அவர் நம்மள மாதிரி சாதாரண இந்த ஊரில் இருக்கிற மனிதர் மாதிரி தான் இருந்தார். அவர் தான் சொன்னார், நீ ஒலிம்பிக் முயற்சி பண்ணு, நீ சிறப்பாக வருவேன்ட்டு. ஏன் அவர் சொன்னார், கிராண்ட் அங்கிள் லாயர்ட் வந்து தான் வந்து சிங்கப்பூர்லேருந்து பிரதிநிதித்த முதல் ஒலிம்பிக் வீரர் சிங்கப்பூர்லேருந்து. அவர் சொல்லி தாங்க ஜோசப் ஸ்கூலிங் தன்னுடைய திறனை எல்லாத்தையும் ஒலிம்பிக் மேலே செலுத்தினார். அதன் விளைவாக ஆன் 12th August 2016 இதே உலக இளையர் தினத்தன்று ரியோடி ஜெனியோ நடந்த பிரேசிலில் நடந்ததில் கோல்டு வின்னர் பண்ணார், தங்க பதக்கம் வாங்கி நம்ம சிங்கப்பூருக்கு பெருமை சேர்த்தார். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒலிம்பிக்கில் கோல்டு பதக்கம் தங்க பதக்கம் வின் பண்ணுற நாட்டு உடைய தேசிய கீதம் பாடப்படும். சிங்கப்பூரின் தேசிய கீதம் ஒரே ஒரு முறை அந்த மா மனிதரால் பாடப்பட்டது. அந்த புகழுக்கு மொத்த சொந்தக்காரரும் ஜோசப் ஸ்கூலிங் தான். அது மட்டும் இல்லை, அவர் மிகப்பெரிய ஒரு சாதனையும் இன்று வரையிலும் ஒலிம்பிக் சாதனையை கையில் வச்சிருக்காரு. 100 மீட்டர் பட்டர்ஃப்ளைல அவர் யாரை பீட் பண்ணார், யார் அவர் சின்ன வயசுல ஐடில் நினைச்சாரோ மைக்கேல் பெல்ப்ஸை பீட் பண்ணார். இது எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, அந்த அங்கிள், அந்த கிராண்ட் அங்கிள் லாயர் கொடுத்த அறிவுரை தான். உன்னுடைய பாதை ஒலிம்பிக், அந்த திரி தான் ஒலிம்பிக் தீபமாக அவருக்கு மாறுச்சின்னு சொன்னார் அவருடைய பயோகிராஃபியில். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போலாங்க. இப்படி சொல்லும் போது நமக்கு என்ன தெரியுது, அன்பும் தேவைப்படுது, அறிவுரையும் தேவைப்படுது, ரெண்டுமே இளைஞர்கள் எதிர்பார்க்கறாங்கிறது கட்டாயமா சொல்லிடலாம். அப்ப பட்டிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லலாம், ரெண்டுமே தேவை சொல்லிடலாமா? அப்புறம் எதுக்கு ஒரு பட்டிமன்றம் ஒரு மணி நேரத்தை வீணாக்கணும்? இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள இடைவெளி மிகவும் குறைவுங்க, ஒரு நூலுழை பிழை தான். அந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டியது சில விஷயங்கள். அன்பு மற்றும் அறிவுடைய வீச்சு என்ன, தாக்கம் என்ன, அதன் எல்லைகள் என்ன, அதை கவனத்தில் கொண்டால் நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புறேங்க. மேற்கூறிய தகவல்கள் எல்லாத்தையும் கருத்தில் பார்க்கும்போது நல்ல அன்பும் அரவணைப்பும் கிடைத்த இளையவர்கள் தனக்கும் வீட்டிற்கும் நாட்டுக்கும் பயனுள்ளவர்களாக உள்ளனர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சரியான அறிவுரை கிடைத்தவர்கள் ஒப்பிட்ட அளவில் தனது நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்க்கிறாங்க. இந்த பட்டிமன்றத்து ஆயத்தம் செய்யும்பொழுது பல இளைஞர்கள் நான் பேசியிருக்கேன். அந்த இளைஞர்கள்லாம் அவங்களுடைய எப்போ அன்பு தேவை, எப்போ அறிவுரை தேவைன்னு சொல்லும் பொழுது முக்கிய முடிவுகளில் கட்டாயம் அறிவுரை தேவைன்னு சொன்னாங்க. ஒரு இளைஞர் சொன்னார், ஒரு முறை எங்கள் அம்மா எனக்கு அறிவுரையே சொல்லலை, ஏன் சொல்லலைன்னு நான் முன்னாடி கோவப்பட்டேன் அவங்ககிட்ட போயிட்டு, அன்னைக்கு மட்டும் அவங்க அறிவுரை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருப்பேன்னு ஒரு ஒரு அழுத்தமாக என்கிட்ட பதிவு பண்ணார். இந்த அடிப்படையில் பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்றைய சூழ்நிலையில் உறவினரிடம் இளையவர்கள் மிகவும் எதிர்பார்ப்பது அறிவுரையே 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 என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி. நமக்கு அந்த அறிவுரை இல்லைன்னா மைக் இந்த ஜோசப் ஸ்கூலிங் மாதிரி ஒரு சாதனையாளர் கிடைச்சிருக்க முடியாது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி. இப்பொழுது
இணைய மேடையை நன்றி உரை வழங்க திரு கார்த்திக் அவர்களை அழைக்கிறேன். கார்த்திக், நீங்க மியூட்ல இருக்கீங்க, பேசுறது கேட்கல. நன்றி நடுவர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நன்றி நவிழல் நம் மரபு. இந்த நேரத்தில் நான் இந்த நிகழ்வின் வெற்றிக்கு பின்னால் இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதும் நன்றி தெரிவித்தலும் எனது கடமை. இந்த நிகழ்வின் அங்கமாக அடித்தளமாக இருக்கும் சூப்பர் டூப்பர் குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும், இந்த குழுவின் நிறுவனர் திலகராணி அக்கா அவர்களுக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும். எங்கள் நலம் பேணும் சிங்கப்பூரின் தமிழ் காவலர் திரு மு ஹரிகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. அடுத்து இன்றைய நிகழ்வில் என் தோளோடு தோள் உரசி, இன்முகம் மாறாது, வார்த்தைகளில் கனிவு குலையாது நின்ற திரு அரிபாபு அவர்களுக்கு என் நன்றி. இந்நிகழ்வின் செயற்படையாக இருந்து எங்கள் குழுவை அறிமுகப்படுத்தி நன்றி தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய செயற்படை ஒன்று உழைத்திருக்கிறது. அதில் முதலில் தொழில்நுட்ப சிங்கமாக இருந்து இந்த நிகழ்ச்சியின் முக்கிய அங்கமாக திகழ்ந்தவர்கள் இருவர், திரு கேத்ரபாலன் அவர்களும் திரு பாரதி செல்வன் அவர்களும். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். மேலாண்மையை சிறமேற்கொண்டு வெற்றி கண்ட செல்வி கலைவாணி அவர்களுக்கு நன்றி. அவருடைய மேலாண்மையின் கீழ்தான் இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது. நிகழ்ச்சி நெறியாளராக பங்களித்த திருமதி சௌமியலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் நன்றி. இந்த செயற்படையின் அடிநாதமாக விளங்கிய திரு உமாசங்கர் அவர்களுக்கு நன்றி. எங்களின் சென்ற நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய, இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்ப இசைந்துள்ள நிஜம் தொலைக்காட்சிக்கும் திரு பீர் முகமது அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அழைப்பினை ஏற்று வருகை தந்த திரு அருள்குமார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. திரு அருள்குமார் அவர்கள் நாங்கள் அழைத்ததும் வந்து எங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் உரையும் நிகழ்த்தினார். அவருக்கு எங்களுடைய நன்றி. இந்த நிகழ்ச்சியின் அங்கங்களான பேச்சாளர்களுக்கு எங்களின் நன்றி. நடுவர் திரு சுந்தரராமன் அவர்களுக்கு சிறப்பு நன்றி. கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைந்தது என்பதில் மிகப்பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு. நன்றி, வணக்கம்.